Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Alhamdulillah. Wassalatu wassalamu ala Rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in. Faqad qala Allah taala fi mahkamat tanzil wal furqan majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. قُلْ إِنْ كُنْتُمْ تُحِبُّونَ اللَّهَ فَاتَّبِعُونِي يُحْبِبْكُمُ اللَّهُ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَاللَّهُ غَفُورٌ رَّحِيمٌ. கண்ணியத்திற்குரிய பரமாத்மர்களே, ஆதிமார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, புனிதமான ஹதீஸ் அல்-புகாரியினுடைய பாடம் ரமலானுக்கு பிறகு துல்காதாவுடைய மாதத்திலே இன்று நாம் தோங்கியிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா புனிதமான இந்த ஹதீஸை முழுமையாக படித்து அதனை தன்னுடைய வாழ்க்கையின் வழிமுறையாக ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா மிகுந்த பாக்கியத்தை நசீவை தருவானாக என்று இந்த நேரத்தில் துஆ செய்து, இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது ஹதீஸ் அல்-புகாரி ஆரம்பமாகிறது. நம்முடைய மரியாதைக்குரிய உஸ்தாதன அவர்கள் தலைநகரத்திலிருந்து வருகின்றிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்கள் மூலமாக இந்த பகுதியை சுபிஷமாக வைப்பானாக என்று துஆ செய்து, அதற்கு அவர்களை குறை செலுத்துவதற்காக அன்போடு ஹலோ
தந்தை அல்லாஹுவின் திருநாமத்தான் தோற்றம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதல் முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால் உஸ்தாத் அவர்கள் சொன்னதைப் போல ரமலானுக்கு பிறகு மீண்டும் ஹதீஸ் புகாரி ஷரீஃபுடைய வகுப்பு இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதை புரிந்து கொள்வதற்கும் உள்வாங்கிக் கொள்வதற்கும் அதன்படி நடப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கிதாபுல் உதுவை பற்றி, உதுவுடைய அத்தியாயத்தை பற்றி, அதனுடைய பாடங்களை நாம் பார்த்து வருகிறோம். இதில் 37வது பாடம் பாபு மண் லபித வல்லத இல்லா மினல் ஹஷியில் குஸ்கின். பொதுவாக தூங்கினால் உதவு இருந்தவர்கள் அது சம்பந்தமாக தனி பாடம் பின்னாடி வருகிறது. அதே போல மயக்கம் ஏற்பட்டால் அப்பொழுதும் உதவு இருந்தவர்கள், ஏனென்றால் தூக்கம் மயக்கம் இந்த ரெண்டிலேயும் நினைவுகள் இருப்பதில்லை. என்ன நடக்கிறது, நமக்கு என்ன நடந்தது, நமக்கு ஒன்றும் தெரிவதில்லை. அதனால் சுய நினைவோடு இருக்கும் வரைதான் உது இருக்கும். அந்த நினைவு நம்மை ஒன்று மகிழ்ந்து விட்டால், மறந்துவிட்டால் உது புரிந்ததா இல்லையா நமக்கு தெரியாது. அதனால உது புரிந்து விடும் என்பது குறிப்பாக அனைவரும் சாகுவது அவருடைய கருத்து. இந்த ரெண்டுக்கும் இடையில ஒன்று இருக்குது, மயக்கம் தூக்கம். இன்னொன்று கிறக்கம். கிறக்கம் என்பது ரெண்டு வகை இருக்குது. அதோட ஆரம்ப ஸ்டேஜ் ஒன்று இருக்குது, அதனுடைய முடிவான ஸ்டேஜ் ஒன்று இருக்குது. ஆரம்ப ஸ்டேஜில் வந்து கிறக்கம் முழுமையான நினைவு நம்பி விட்டு போகாது. ஒரு வகையாக இருக்கு, ஒரு வகையான கிறக்கம் ஏற்படுமே தவிர நினைவுகள் எல்லாம் ஓரளவுக்கு இருந்தது தெரியும். சில பேர் பொதுவாகவே கிறக்கம் ஏற்பட்டாலே உதவு புரிந்து கொள்ளும் என்று சொல்கிறார்கள். அண்ணனுக்கு ஷாஃபி அனஃபி முதல்ல கிறக்கம் ஏற்பட்டாலே உதவு புரிந்து விடாது. அந்த கிறக்கம் அதனுடைய லாஸ்ட் கட்டத்தை அடைந்து அது மயக்கத்தினுடைய அளவுக்கு கிட்டத்தட்ட சென்று விடுகிற பொழுதுதான் உதவு புரிந்து விடணும். இதுதான் இந்த பாடத்தினுடைய தலைப்பு. பாபு மண் நம்மை தவறுவது, ஒருவரை பற்றியுள்ள பாடம் நம்மை தவறுவது அவர் உதவு செய்யவில்லை இல்லாமல் ரஷியில் முஸ்தில். ரஷியில் சொன்னால் கிறக்கம், முஸ்தில் அப்படின்னு சொன்னால் உச்சமான கிறக்கம், லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கிறக்கம். அந்த அளவுக்கு அந்த ஸ்டேஜுக்கு போனால் தான் உதவ முடியும், அப்போ தான் உதவு செய்யணும். ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தால் உதவ முடியாது, உதவு செய்ய வேண்டிய தேவையில்லை. அதை பற்றி உள்ள பாடம். இந்த பாடத்தில் ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மாவுடைய இந்த கருத்து, இந்த தலைப்பினுடைய நோக்கம் ஷாஃபி ஹனஃபி முதலமைக்கு தோதுவாகவே இருக்கிறது. யார் பொதுவாகவே கரக்கம் வந்தாலே உதவு புரிந்துவிடும் என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு மறுப்பாகவும் இந்த தலையங்கம் அமைந்திருக்கிறது. இந்த பாபிலே இந்த பாடத்திலே ஒரு ஹதீஸை ஹஜ்ரத் இமாம் புகாரி அலி ரஹ்மா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதாவது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அஸ்மா பின்த் அபி பக்ர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் அபூபக்ர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகள், மூத்த மகள். ஹஜ்ரத் ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அக்கா, பெரிய சகோதரி. அவங்க ஒரு சமயம் வீட்டுக்கு வருகிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு, அதாவது மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார். அப்படி வருகிற பொழுது எல்லோரும் தொழுகையில் இருக்கிறார்கள், எல்லோரும் சஃபில தொழுகைக்காக வேண்டி நின்று கொண்டு தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தொழுகைக்குண்டான நேரம் அல்ல,
அன்டைம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி தொழுகைக்குரிய நேரம் அல்லாத ஒரு நேரத்தில், அதுவும் எல்லாரும் ஜமாத்தாக தொழுது கொண்டு இருக்கிற ஒரு வித்தியாசமான காட்சியை ஹஜரத் அஸ்மா பின் அபி பக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்க்கிறார்கள். என்ன விஷயம், ஏன் தொழுறாங்க, இது என்ன தொழுகை, எந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல. உடனே அங்கே சஃபில நின்று கொண்டிருந்த பெண்கள் பகுதியில் சஃபில நின்று கொண்டிருந்த ஹஜரத் ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், மால் இன்னாஸ், என்ன என்ன ஆயிற்று, மக்களுக்கு என்ன ஆயிற்று, என்ன சம்பவம் நடந்தது, ஏன் இப்படி எல்லோரும் வழக்கத்திற்கு மாற்றமாக தொழுகைக்குரிய நேரம் இல்லாத ஒரு நேரத்தில், அதுவும் ஜமாத்தாக தொழுகையில் இருக்கிறார்கள், என்ன விஷயம் என்று கேட்கிறார்கள். கேட்கிறவங்க யாரு, அஸ்மா, யார்கிட்ட கேட்கிறாங்கன்னா ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க. ஆயிஷா நாயகி தொழுதுருக்கிறாங்க. இப்ப எப்படி பதில் சொல்றது, தொழுது கொண்டிருக்கும் பொழுது பேச முடியாது, பேசக்கூடாது, பேசினா தொழுகை முடிஞ்சிடும். அப்ப ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா பதில் வாயால சொல்ல முடியாது. அப்ப அவங்க என்ன செய்தாங்க, வானத்தை நோக்கி இஷாரா செய்தாங்க, இப்படி மேல பாரு அப்படின்னு அர்த்தம், வானத்தை பாரு அப்படின்னு. அது எப்போது விஷயம் அப்படின்னு சொன்னா, வானத்தை பாரு அப்படின்னு சொன்ன உடனே சுபஹானல்லாஹ் திரும்பி சொல்றாங்க, அஸ்மான் பின் அபி பக்கர் சுபஹானல்லாஹ் அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க கேட்கிறாங்க, ஆயத்தும் அல்லாஹ்வுடையதும் அத்தாட்சி எதுவும் வந்து விட்டதா, அல்லாஹ்வுடைய வேதனையின் அறிகுறி எதுவும் தென்பட்டு விட்டதா அப்படிங்கிற அர்த்தத்துல கேட்கிறாங்க. ஆயத்தும் அதுக்கும் பதில் சொல்ல முடியாது. தொழுதுட்டு இருக்கிறாங்க ஆயிஷா நாயகி, தொழுது கொண்டு இருக்கிறவங்களை பார்த்து கேட்கிறாங்க, அவங்க தொழுகையிலேயே இப்படின்னாங்க. ஆமா அப்படிங்கிற மாதிரி. இது எந்த சம்பவம் அப்படின்னு சொன்னா, பெருமானார் சிறந்த காலத்துல சூரிய கிரகணம் ஒன்று ஏற்பட்டது. அந்த சூரிய கிரகணம் ஏற்பட்ட அந்த சமயத்துல சரதாரி செல்வம் சூரிய கிரகண தொழுகையில் ஈடுபட்டிருந்தார். அந்த தொழுகையுடைய சமயத்துலதான் அஸ்மா பின் அபி பக்கர் சித்தீக் ரலியல்லாஹு வருகிறார்கள். அந்த சம்பவத்தை குறித்த செய்திகள் தான் தரிசன இடம்பெற்றிருக்கிறது. இதுக்கு முன்னாடி ஒரு யூத பெண்மணி அதாவது ஆயிஷா சித்தீக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்க்க வருகிறார்கள். சில கேள்விகள் கேட்பதற்காக வேண்டி வருவார்கள். அது சம்பந்தமாக கேள்விகள் எல்லாம் கேட்டு முடித்து விட்டு, அல்லாஹ் உன்ன கபருடைய அதாவை மட்டும் பாதுகாப்பானாங்கன்னு சொன்னாங்க. அந்த இல்லாமா என்ன கபருடைய அதாவு கேள்விப்படல. அது வரைக்கும் அவங்க கபருல ஒரு அதாவு இருக்குங்கிற செய்தி ஆயிஷா நாயகி கேள்விப்படாது. அப்ப அந்த யூத பெண்மணியை இருக்கட்டும், சில உடனே கபூர்ல அதாவது இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, சரி இதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணணுமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு சம்பவத்தை சொல்றாங்க. இந்த யூத பெண்மணி என்ன என்னை பார்த்து இப்படி துவா செய்தாங்க, அதாவது அல்லாஹ் கபூருடைய அதாவை மட்டும் உன்னை பாதுகாப்பானாங்க என்று துவா செய்தாங்க, கபருடைய அதாவு இருக்குதா, கபருலையும் அதாவு இருக்குதா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அதாவது ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் கொஞ்சம் மாறி அந்த கபருடைய சிந்தனை வந்துவிட்டது, கபருடைய அந்த காட்சி அவர்களுக்கு வந்துவிட்டது என்பதை போல அவர்களும் தங்களுடைய அதாவது ஒரு அச்சமான தோற்றத்தில் பயந்த நிலையில கபரை மட்டும் கபருடைய அதாப்பை மட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்டார்கள், துவா செய்தார்கள். அவ அதற்கு விளங்கிக்கிட்டாங்க, அதாப்பு இருக்குது அப்படிங்கிறத விளங்கி கொண்டாங்க. இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்தில் தான் அந்த காட்சி சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. இந்த சூரிய கிரகணம் எப்போ ஏற்படுது என்பதையும் ஹதீஸ் இதே புகார் செய்த பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்ராஹிம் என்று ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. மாரியத்துல் கிபிதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக அந்த குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தை சில மாதங்கள் தான் உயிர் வாழ்ந்தது.
சில மாதங்களிலேயே அந்த குழந்தை ஒப்பாத்தாகிவிட்டது. அப்ப அந்த குழந்தை ஒப்பாத்தான பொழுது பெருமானார் செல்லம் ரொம்ப உகர்த்தப்பட்டாங்க. அப்ப அந்த குழந்தையை வைத்துக் கொண்டு அழுதார்கள், கண்ணீர் ஒழித்தார்கள், கண்ணீர் சிந்தினார்கள் என்றெல்லாம் விவாதித்தார். அப்துல் ரஹ்மான் அவுஃப் போன்ற சகாபாக்கள் யாரும் சொல்றா நீங்களும் அழுவீங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா எல்லாரையும் சபர் செய்யும்படி சொல்லுவீங்க, பொறுமையா இருக்கும்படி சொல்லுவீங்க, நீங்க வந்து பொறுமை இல்லாம இப்ப அழுவீங்களேங்கிற மாதிரி அவங்க ஆச்சரியப்பட்டு, பொறுமையாக இருக்கணும்னா அழவே கூடாது என்று விளங்கி அப்படி கேள்வி கேட்டப்போ அவர் சுல்லா சிலா சொன்னாங்க, அழுகை என்பது அது அன்பின் வெளிப்பாடு, கண்ணீர் என்பது அன்பின் வெளிப்பாடு. பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒப்பாரி தான் வைக்கக்கூடாது. ஒப்பாரி வைத்து இறைவனுடைய விதிக்கு எதிராக பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். ஆனா இயற்கையாக இந்த மாதிரியான மரணங்கள் சம்பவிக்கிற பொழுது, பிரியமான நெருக்கமானவர்களுடைய இழப்புகள் ஏற்படுகிற பொழுது நமக்கு மனசுல ஒரு வகையான துயரம் வருவது இயற்கை. அந்த துயரத்தின் சமயத்தில் கண்களுக்கு கண்ணீர் வருவதும் இயற்கை. இது இயற்கையான எந்த ஒரு நிலையும் இஸ்லாத்திற்கு விரோதமானது அல்ல. நாம இன்னைக்கு உலகத்தில் பார்க்கலாம், மரணத்தை சில பேர் கொண்டாடுறோம், மூத்துடைய சமயங்களில் மூத்துடைய அந்த ஜனாசாவை கொண்டு போகும் பொழுது விடுவிடுச்சு அந்த டான்ஸ் ஆகி ஏன்னா சந்தோஷமா ஏற்றுக்கணுமா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது சிலத்தில் ஏற்கனவே விஷயம் இல்லை. மூத்து என்று சொன்னாலே அது சந்தோஷமாக கொண்டாடப்படாது. ஆனால் அல்லாஹ்வுடைய இந்த விதியை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ்வுடைய இந்த விதியை கொண்டு கொள்ளணுமே தவிர அதுக்காண்டி சந்தோஷத்தை வெளிப்படுத்தணுங்கிறது இயற்கைக்கு மாற்றமானது. மனசில் அதனால இருந்ததுமான ஈமானுக்கு விரோதமான சிந்தனைகள் வராமல் இருக்க வேண்டும் என்றவர் அதற்காகவே ஆடல் பாடல் மூலமாக வெடிவெடித்து சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது என்பது இயற்கைக்கு முன்னான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் நவீன நாயகாசன் சொன்னாங்க, இது வந்து ரஹ்மத்தினுடைய வெளிப்பாடு தான், சபருக்கு விரோதமானது அல்ல என்று சொல்லிவிட்டு அந்த சமயத்தில் தான் சூரிய கிரகணம் ஏற்படுது. வஃபாத்துக்கு பிறகு சம்பவம் நடக்குது. உடனே மக்கள் என்ன பேச ஆரம்பித்தாங்க, பொதுவாக உலகத்தில் இது மாதிரியான சூரிய கிரகணம் போன்ற பெரிய சம்பவங்கள் நடக்கணுமானா அது ஏதாவது ஒரு சம்பவத்தை பூமியில் நிகழ்ந்திருக்கும், அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இதுவெல்லாம் நடக்கும் என்று மக்கள் ஏற்கனவே ஒரு அபிப்பிராயம், அப்படி ஒரு அதாவது நம்பிக்கை மக்களிடத்தில் இருக்கிறது. அது ஒரு மூட நம்பிக்கை தான் சொல்ல வேண்டும். அப்ப பெருமானார் சுல்லாசனுடைய குழந்தை இறந்து போனதுனால வானம் துக்கம் அனுசிக்கிறது, சூரியன் துக்கம் அனுசிக்கிறது. எனவே என்ன செய்யல, அது வரல மறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி மக்கள் பேசிக்கிட்டாங்க. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பெருமானார் சுல்லாசன் நினைச்சிருந்தா பாத்தீங்களா, நான் யாருக்குமா உணர்ந்தீங்களா, நான் யாருக்குமா உங்களுக்கு தெரிஞ்சுதா, என் பிள்ளை இறந்து போன உடனே சூரியனே சூரியனுக்கு கிரகணம் முடிஞ்சிச்சுன்னா சாதாரணமான ஆலையிலிருந்து அர்த்தம் அப்படின்னு அந்த அளவு நீங்க நம்புங்கன்னு சொல்றதுக்குண்டான சமயம் இல்லையா, மக்களை நம்ப வைக்கிறதுக்குண்டான ஒரு நேரம். ஆனால் சரதாசி என்றைக்குமே அதாவது அறியாமையை பயன்படுத்தி தன்னுடைய தூதுத்துவத்தினுடைய செய்தியை வெளிப்படுத்த விரும்புவதே இல்லை. அதனால குழம்பச பத்து கூட ஒரு செய்தி சொல்லுவாங்க, அதாவது அவங்க வந்து சில செய்திகளை விஞ்ஞான குழு சில செய்திகளை சொன்ன பொழுது நம்ப மறுத்த மக்கள் அந்த நேரத்தில் நம்மளை நம்ப வைக்கணுங்கிறதுக்காக சில வான் சாஸ்திர கணக்குப்பாடு பார்த்து அப்பா நான் சொல்றது உண்மையாக இருந்தால் நான் ஒரு செய்தி சொல்லுறேன், இத்தனா தேதி இத்தனாவது நாள் இத்தனா சமயம் சூரிய கிரகணம் ஏற்படும்னு சொல்லணும், அவங்க கணக்கு பார்த்து சொல்லியிருந்தான். அப்படி நடந்துச்சுன்னா நீங்கள் நம்ப வைக்கிறான்னு கேட்டேன் அந்த நேரத்தில். அப்போ நாங்கள் நம்பணும்னு சொல்லி அப்படி நாங்கள் உண்மைதானே அப்படின்னு நம்ப வச்சாங்க. தன்னுடைய கருத்தை நம்ப வைப்பதற்காக வேண்டி அவன் கூட மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தினான் என்று ஒரு வரலாற்று ஒரு செய்தி உண்டு. ஆனால் பெருமானார் செல்லம் மக்களுடைய அறியாமையை போக்க வந்தவர்கள், அறிவின் விழிப்புணர்வை ஏற்படுத்த வந்தவர்கள். அதனால அறியாமையை அவன் பயன்படுத்தலை, உண்மையை சொன்னாங்க. பாருங்க, இந்த ஷம்ச ஒரு கமரை ஆயத்தானே வினாயா, சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் ஒரு அத்தாட்சி,
அது மறைவதில்லை, கிரகணம் அதற்கு பிடிப்பதில்லை. யாருடைய மரணத்திற்காகவும் யாருடைய பிறப்புக்காகவும் அது கிரகணம் அதற்கு ஏற்படுவதில்லை. இது அல்லாஹ்வுடைய ஆயத், அல்லாஹ்வுடைய ஒரு அத்தாட்சி. இந்த பூமியில ஏதோ ஒரு அசம்பாவிதம், ஏதோ ஒரு வகையான அல்லாஹ்வுடைய குதிரத்தினுடைய வெளிப்பாடு நடந்திருக்கிறது என்று சொன்னால், இது மாதிரியான காட்சிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, பெய்தார் ஐந்து மூஹா, நீங்கள் இது மாதிரியான காட்சிகளை பார்த்தாடும் இல்லாதீங்க, விரைந்து சென்றுங்கள், அல்லாஹுவை வழிபாடுங்கள், அல்லாஹுவை எதிர்த்து செய்யுங்கள், அல்லாஹுடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். அதனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதனால நம்ம உடலுக்கோ நம்முடைய சமூகத்திற்கோ எந்த விதமான வித்தியாசமான அதாவது விளைவுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு அல்லாஹுடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று அந்த நேரத்தில் அல்லாஹுடைய அச்சத்தை, அல்லாஹுடைய தக்குவாவை மக்களுக்கு ஊட்டினார்கள் என்று புகாரி செய்யவனுடைய மற்ற அதிர்ஷ்டங்களை நாம் பார்க்கிறோம். இது ஒரே ஒரு செய்தியில் அவன் கவனத்துக்கு நான் கொண்டு வருவேன். சூரிய கிரகணம் ஏற்படுகிற பொழுது மற்ற சமயங்களில் கோயில்கள் மூடப்பட வேண்டும், அது சாஸ்திரம். ஆனால் சூரிய கிரகணம் ஏற்பட்டால் பள்ளிவாசல்கள் திறக்கப்பட வேண்டும், இது நம்முடைய சாஸ்திரம். அங்கே சூரிய கிரகணம் ஏற்படும் போது சொல்லாத கோயில் மூடலாம், நடைய சாத்துக்கலாம். ஏன்னா அவன் வணங்கிய சூரிய பகவானே போயிட்டாரு, யாரை வணங்க, கடவுளுக்கு போயிட்டார்ல, கடவுள் மறைஞ்சிட்டாரு. கடவுள் மறைஞ்சதன் காரணத்தினால வணங்குறதுக்கு தெய்வம் இல்லை, அதனால திரும்பி வர வரைக்கும் கோயில் மூட்டணுங்கிறது அவங்களுடைய நம்பிக்கையும் சாஸ்திரமும். ஆனால் நாம சூரியனை வணங்கலக்கா தஸ்பிந்துமணி சக்தி உதாரணம் கமல் அல்லா சொல்லுவாங்க. சூரியனுக்கும் நீங்கள் சுஜூது செய்ய வேண்டாம், கமலுக்கும் நீங்கள் சுஜூது செய்ய வேண்டாம். வஸ்துதூன் இல்லா இல்லவே சதக்கம்ன, அந்த சூரியனையும் சந்திரனையும் படைத்த அல்லாவுக்கும் சுஜூது செய்யுங்கள் என்று அல்லா சொல்லுவாங்க. நாம் அங்கே வந்து அல்லாவை வணங்குறதுனால அல்லா சுஜூது செய்யறதுனால அல்லா எங்கேயும் போக மாட்டான், அவங்க தான் இருப்பான். அப்ப சூரிய கிரகணம் ஏற்படுது அப்படின்னு சொன்னா அதுல நிறைய ஹிக்மத்துகள் இருக்குது, அல்லாஹ்வுடைய குதிரத்தினுடைய வெளிப்பாடு. கொஞ்ச நேரத்துக்கு இந்த சூரியனை மறைக்க முடிந்த என்னால் ஒரேடியாக இந்த சூரியனை உங்களை விட்டு மறைக்க முடியும். இந்த சம்பவத்தின் மூலமாக அல்லாஹ் மனித குலத்திற்கு அச்சுறுத்துகிறான், பயமுறுத்துகிறான். கண்மணி நாயன் அல்லா இதன் வழியாக இதன் மூலமாக மக்களை என்ன செய்யறான், பயமுறுத்துகிறான், எச்சரிக்கை செய்கிறான். ஆக எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதற்கு நாம் பெற வேண்டிய பாடங்களும் இருக்கிறது, படிப்பினைகளும் இருக்கிறது. அதை நாம் பெற வேண்டும், அந்த பாடத்தையும் படிப்பினையும் நாம் பெற்றுக்கொண்டு உணர்வுகள் பெற வேண்டும், வாழ்க்கையில திருத்தங்கள் நமக்கு ஏற்பட வேண்டும். அதுதான் நமக்கு தௌபீக் செய்வாங்க. இப்ப இந்த நேரத்தில் சூரிய கிரகணம் ஏற்பட்டு மக்கள் எல்லாம் தொழுது கொண்டிருக்கிறாங்க. மக்கள் பொழுது கொண்டிருக்கிற சமயத்தில் சம்பவம் நடக்குது. அஸ்மா பின் அபி பக்ர் வந்து கேட்குறாங்க, என்ன விஷயம் என்று கேட்குறாங்க. ஆயிஷா இஷாராவிலேயே சைக்கிளை அணைய பதில் சொல்றாங்க. அப்போ ஹஜரத் அஸ்மா பின் அபி பக்ர் சித்திகள் தான் சொல்றாங்க, அப்போ கூந்து நானும் தொழுகையில நின்று விட்டேன், தொழுகையிலே கடந்து கொண்டேன். சூரிய கிரகணம் தொழுகிறது எப்படின்னா, கிரகணம் பிடிச்சு அந்த கிரகணம் விலகிற வரைக்கும் தொழுகிறது, அது அசல் சொன்னது. இப்போ நமக்கு கணக்கு பார்த்து சொல்கிறாங்க எத்தனை மணிக்கு குடிக்குது, எத்தனை மணிக்கு விலகுதுன்னு சொல்லி. சில இடங்கள்ல அது தெரியுது, சில இடங்கள்ல தெரியாது, சில இடங்கள் நல்லாவே தெரியுது. அப்போ இந்த மாதிரியான சுண்ணத்தான தொழுகைகள் வாழ்க்கையில் நமக்கு எல்லா சமயத்துலையும் கிடைக்காது, கிடைக்கிற சமயத்தை தொழுதுணும், அதை பயன்படுத்திக்கணும். இப்போ பெருமாநாசெல்லாம் சூரிய கிரகணம் தொழுதுறாங்க, சூரிய கிரகணம் தொழுகிறாங்க, தொழுதுருப்போம் அல்லது பார்த்துருப்போம் இல்லையா, அல்லது கேள்விப்பட்டிருக்கோம். அது வந்து ரெண்டு ருக்கு அதில் இருக்குது, நீண்ட நேரத்தராக தொழுவாங்க சரதாக சொல்லாம். இப்போ சரதாசனம் நேரம் வளர்றாங்க தராங்க, அதுக்குள்ள ருக்கு செய்கிறாங்க, ருக்குவிலையும் நீண்ட நேரம் தஸ்மி செய்கிறாங்க, திரும்ப எழுந்து நினைக்க வந்து படைப்படையும் ஓதுறாங்க. ரொம்ப நேரம் ஆனால் முதல்ல ஓதுறத விட கொஞ்சம் கம்மியாக, அதுக்குள்ள ரெண்டாவது ருக்கு செய்கிறாங்க. அப்போ அது ரெண்டு ருக்கு உள்ள தொழுக, ரெண்டு சுஜூதுல தொழுகை தான் பார்த்துருக்கோம். ஆனால் சூரிய கிரகணத்தில் விழுந்துருந்து ரெண்டு ருக்குவும் ரெண்டு சுஜூது, நீண்ட நேரம் கிராது. அப்போ நீண்ட நேரம் கிராது ஓதும் பொழுது
சேர்ந்துட்டேன், ஆனால் எனக்கு கிழக்கை என் போட்டு செய்கிறேன். கர்த்தா எனக்கு ஒரு வகையான கிழக்கம் ஆட்கொண்டது, தொழுகை மிக்க முடியாது, கிழக்கம் வருது. அப்போ கிழக்க வந்தால் என்னங்க செய்யணும்? சரி பேசணும். அதாவது கிழக்குங்கிறது மயக்கத்தினுடைய தொடக்கம். ஒரு ஆளுக்கு மயக்க நிலை தொடங்குதுன்னு சொன்னா என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? அவருக்கு நாம் என்ன செய்யணும்? தண்ணி அடிக்கிற முகத்தில் தெளிப்போம் இல்ல. கிழக்க வந்து ஒரு வகையா மயக்க வர்ற மாதிரி ஒரு ஆளுக்கு தெரிஞ்சுன்னா உடனே தண்ணி எடுத்து மூஞ்சில் தெளிப்போம், அது கிழக்க நீங்கணும். இப்ப இங்க யார் தெளிக்கிறது? இப்ப இவர்களுக்கு இவங்க தொழுங்க நிற்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அசும்பு போக்க ரசி மான். கிழக்க வந்ததுனால ஒரு வகையான மயக்கத்தினுடைய தொடக்கம் எனக்கு வந்ததுனால அதை போக்குறதுக்காக என் தலையில தண்ணி அள்ளி ஊத்துறேங்கிறாங்க. பக்கத்துல தண்ணி இருந்திருக்கணும், அந்த தண்ணி எடுத்து தலையில ஊத்துறாங்க. என் தலைக்கு மேல தண்ணீரை ஊற்ற தொடங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க. அஸ்மா ரதையுல்லாவானவங்க கிழக்க வந்திருக்குது, ஆனா தண்ணீரை அவங்களே எடுத்து ஊத்துறாங்கன்னு சொன்னா அதிலிருந்து அந்த கிழக்கம் முழுமையான மயக்கத்திற்கு போகல, அதனுடைய கடைசி ஸ்டேஜுக்கு போகல. கடைசி ஸ்டேஜுக்கு போனா ஒன்றுபடுத்தணும் அல்லது விழுந்தரணும். இந்த மாதிரி தண்ணியில் எடுத்து ஊற்ற போக முடியும்? தண்ணி எடுத்து தான் தலையில தானே ஊற்றக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது? உணர்வு இருக்குது, தெளிவு இருக்குது. அவன் நல்ல மயக்கம் அல்ல, மயக்கத்தினுடைய உச்சமும் அவனுக்கு ஏற்படலை, தொழுந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒதுங்கு முறிஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? கிழக்கு ஏற்பட்டாலே லேசாக மயக்கம் வர தொடங்கினாலே ஒதுங்கு முறிஞ்சிடும் என்று இருந்தால் அவன் என்ன செய்யணும்? போய் ஒரு சீரத்தில் வரணும். ஆனால் என்ன செய்யல? ஒரு சீரிலேயே தொழுகையிலே கண்டினியூவாக இருக்கிறாங்க, தொடர்ந்து தொழுகையில் இருக்கிறாங்க. அப்போ ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு, வரணும். ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு, வரணும். என்ன கேள்வி என்று கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது இங்கே வந்து ஒதுவு முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறத யாரை வச்சு தீர்மானிக்கிறது? சொல்ல வச்சு தீர்மானிக்கணும். ஒரு சகோதரி அவங்க தொழுறாங்க, அவங்களுக்கு லேசா கிழக்கம் வருது, அவங்க தண்ணியை ஊத்துறாங்க, அவங்களுக்கு ஒதுவு முடிஞ்சுதான் புரியலையா புரியலன்னு வச்சுக்கோமே, அவங்களுடைய செயல் எப்படி ஆதாரமாகும்? ஒரு சகாமியத்தான பெண்ணினுடைய செயல் எப்படி ஆதாரமாகும் என்று ஒரு கேள்வி வருது. அப்ப அதுக்கு என்ன வருதுன்னா, அஸ்மா பின் அபி பக்கர் யாருக்கு பின்னாடி நிற்கிறாங்க? ரசூலுல்லாஹ் பின்னாடி நிற்கிறாங்க. அங்கே ஜமாத் தலைவர் தொழுகை நிலை நடக்கிறது, இமாமான்னு தொழுது துளைக்கிறது யாரு? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு பின்னாடி தொழுறாங்க யாரு? அஸ்மா பின் அபி பக்கர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி நின்று நடக்கக்கூடிய தொழக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய சம்பவம் அது ரசூலுல்லாஹ்வுடைய கவனத்திற்கு வந்த விஷயம்தான். ஏன்னா சிறந்தாலேசனம் முன்னாடி உள்ளதை பார்க்குற மாதிரி பின்னாடி உள்ளதையும் பார்ப்பாங்க. குறிப்பாக தொழுகையில் தனக்கு பின்னாடி தரக்கூடியவர்களுடைய நிலைகள் பெருமனா செல்லா செல்லம் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால், இதாக தண்ணியாலே மேலே ஊற்றுறது வெளிப்படையான ஒரு செயல். சிறந்தாலேசனம் சொன்னாங்க இதை புகார் செய்யும் போது அறிவிச்சு வந்திருக்குது. والله ما يخفى علي ركوعكم ولا خشوعكم என்று சொல்றாங்க. அதாவது உங்களுடைய உள்ளத்தினுடைய பயபக்தி கூட எனக்கு மறையாதுங்கிறாங்க. உள்ளத்தில் இருக்கக்கூடிய பயபக்தி கூட எனக்கு தெரியாமல் இருக்காது
என்று சொல்கிறார்கள். ஏற்படுகிற எண்ணங்கள் உட்பட பெருமானா சிலாசன் நமக்கு தெரியும். பொதுவாகவே ஒரு விஷயம் நம்ம வழங்கணும், ஹதீஸுங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஹதீஸ்னா என்ன? சரதாசனம் சொன்னது. ரெண்டாவது சரதாசனம் செய்தது. மூணாவது தக்ரீம். தக்ரீம் சொன்ன பெருமானா சிலாசன் அனுமதி கொடுத்தது. அதாவது அனுமதி கொடுத்ததுன்னா என்ன அர்த்தம்? சரதாரசனுடைய முன்னிலையில் ஒரு விஷயம் பேசப்படுகிறது, அது ஒரு செயல் நடைபெறுகிறது. சரதாரசனம் அதை பார்க்குறாங்க, கேட்குறாங்க, அவங்க வந்து அதை மறுக்கலை. அப்படின்னா அது என்ன பேர்? மௌன அங்கீகாரம்னு இருக்கு. பெருமானா சிலாசனுடைய மௌன அங்கீகாரத்துக்கு பேர் தான் தக்ரீர். அதுவும் ஹதீஸ் தான், அதுவும் ஆதாரம் தான். இவர் சுற்றாய்க்கு பின்னாடி நின்று தரக்கூடிய ஒரு சஹாபிக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலை, அந்த நிலையில சொல்ல தெரியாமல் இருக்காது. தெரியும், அப்படி தெரியுங்கிறது எத்தனை சம்பவங்கள், எத்தனை செய்திகள் தான் உண்டு. ஒரு சஹாபி டேட்டா வந்து அது தொழுகையில் சேர்ந்து, அவர் அதை சேர்ந்ததுக்காகவே தொழுகையை ஜமாத்து கிடைச்சதுக்காகவே அஹம்துலில்லாஹ் ஹம்தன் தய்யிபன் கதீரன் முபாரக்கன் சொல்லி அவர் அல்லாஹ் சந்தோஷமாக புகழ. அது கூட சுற்றுலா சிலாசன் பொழுது முடிஞ்ச பிறகு இந்த லட்சுமி ஓதது யாருன்னு கேட்டாங்கல்ல, அவர் பயந்து போய் தப்பாக ஓதிட்டோம்னு சொல்லி பிரசாந்த் இருந்தார். பயப்பட தேவையான நல்ல விஷயம் தான் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த சாபி நான் தான் யாரை சொன்னேன்னு சொல்லி சொன்னப்ப என்ன சொன்னாங்க? நீங்கள் ஓதுன லட்சுமி அது வானத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்வதற்கு மடக்கு மடக்கு மத்தியில் போட்டி நடவடிக்கைன்னு சொன்னாங்க. இது நடந்தது எங்கேயா பின்னாடி? அவர் சத்தமாக சொல்லியிருப்பார், அவருக்கு அளவுக்கு கேட்கணும்னு சொல்லியிருப்பார். பின்னாடி சம்பளம் வந்து அவர் சொன்ன ஒரு செய்தி. இப்படி நிறைய சம்பவங்கள் வேண்டிய படத்தெல்லாம் சொல்லியிருக்கணும். ஒரு சாமி வாசல்லையே வந்து வாசலுக்கு வரும்பொழுது தக்பீர் ரிசலர் கூப்பிட்டாங்க. அப்போ என்ன பண்ணாரு? அங்கேயே தக்பீர் கட்டி வாசல்லையே ருக்கு செய்து அந்த ருக்குலேயே வந்து சம்பளம் வந்து நின்றார். ஜமாத்து போயிடக்கூடாதுங்கிற ஒரு ஆர்வத்தில். அப்போ சரதாரிசனை அதை பார்த்தாங்க, பார்த்தாங்க, திரும்பியே பார்த்தாங்க, திரும்பி பார்க்கல. தொழுது முடிஞ்ச பிறகு அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, ஜாதகல்லா ஹிசா, ஜமாத்தில் சேரணும், நன்மையில் பங்கெடுக்கணுங்கிற அந்த பேராசையை அதில் அதிகப்படுத்துவானாங்க. முதல்ல அவருக்கு சந்தோஷத்தை சொல்லிக்கிறோம்ல, கண்டிக்கிறாங்க நினைச்சிருக்கிறாரு. ஜாதகல்லா ஹிசா பேராவலையை அதில் அதிகப்படுத்துவானாங்க. ஆனால் இந்த மாதிரி செய்யாதேன்னு சொன்னாங்க. அங்கேயே தற்பீடு கட்டி அங்கேயே ருக்குச்சின்னு ருக்குலேயே நடந்து வர்றது இனி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதனால் நடந்தது எங்கே? பின்னாடி. அப்போ இந்த பின்னாடி இருந்த சம்பவம், தொழுகைக்கு பின்னாடி, சூட்டாவுக்கு பின்னாடி நடக்கிற இந்த சம்பவம், அது சரதாரசனுக்கு தெரிஞ்சிருந்தான். அப்போ சரதாரசன் அதை பற்றி என்ன செய்ய பொழுது முடிச்ச பிறகு உனக்கு கிழக்கு ஏன் பிடிச்சி? நீ தண்ணி அடி ஊற்றுனியா? ஆமாம். ஏன் ஊற்றுனேன்? எனக்கு கிழக்க வந்துச்சு. கிழக்க வந்தால் தொழில் போதும் முடிஞ்சிடும். அப்போ அதனால் உன் தொழில் கூடாதுன்னு என்ன செய்யற சரதாரசன் சொல்கிறேன். அப்போ அதனால் இது யாருடைய அஸ்மா செய்தாலும் கூட அதற்கு மௌன அங்கீகாரம் கொடுத்தது யார்? சரதாரசன். அதனால் இது ஆதாரம் தான். இதில் இருந்து நம்ம என்ன செய்ய முடியும்? லேசாக ஒரு கிழக்கை ஏற்பட்டாலே உதவி செய்கிறது உரிந்து விடாது என்பதற்கு எதிர்த்து இமாம் புகாரி அலி ரஹ்மா அவர்கள் இந்த ஹதீஸை ஆதாரமாக சுட்டி காண்பித்து அந்த சம்பவத்தை இந்த பாபிலையிடம் படிச்சிருக்கிறார். இப்போ சரதாரசன் தொழுகிறாங்க. புலம்பன் சரதர சூழ்நாய சரதாரை சங்கம் சராத்தர புசு கூட கிழக்கண தொழுகையில் தொழிலையும் இருந்தது சுத்துபாவும் இருக்கு. வெளிக்கிழமை சுத்துபா இருக்கிற மாதிரி அதுக்கு சுத்துபாவும் இருக்கு. முதல்ல சரதாசனம் தொழுதாங்க, தொழுது முடிச்ச பிறகு என்ன செய்தாங்க? சுத்துபா ஓதுனாங்க. புலம்பன் சரதர சூழ்நாய சரதாரை செல்லம் ஹமீதல்லாக வாசனை அடையி அல்லாஹை புகழ்ந்து அவனை துதிப்பாடி அந்த குத்துபாவை தொடங்குறாங்க. தொடங்கி அந்த குத்துபாவில் அரிய பல செய்திகளை சொல்கிறாங்க. அதுவரைக்கும் சொல்லாத சில செய்திகளை அங்கே அந்த குத்துபாவில் கண்மணி நாயகாசன் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதுவரைக்கும் நான் அதாவது காட்டப்படாத பல செய்திகள், பார்க்காத செய்திகள், இதுவரைக்கும் நான் பார்க்காத பல காட்சிகளை இந்த இடத்திலே இப்பொழுது இன்று நான் பார்த்தேன் சொல்லுவேன். மாமின் செய்யும் குந்துலம் அறவும் இல்லாமல் அனைத்தமும் இதுவரைக்கும் நான் பார்க்காத ஒரு காட்சியை, இதுவரைக்கும் நான் காணாத ஒரு காட்சியை நான் இந்த இடத்துல இந்த மக்காமில் பார்த்தேங்கிறான். யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு சொல்றாங்க?
ஹத்தர் ஜன்னா ஒன்னார், சொர்க்கத்தையும் பார்த்தேன் நரகத்தையும் பார்த்தேன். சொர்க்கம் நரகம் உட்பட இதுவரைக்கும் நான் காணாத பல காட்சிகளை இப்பொழுது நான் பார்த்தேன் சொல்றார். தொழுது தொழுகிற கிரகண தொழுக, அந்த கிரகண தொழுகையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு வகையான காட்சிகள் அல்லாஹ்வால் காட்டப்பட்டிருக்கிறது. சொர்க்கத்தையும் காட்டப்பட்டது, நரகத்தையும் காட்டப்பட்டிருக்கிறது. வேற ஹதீஸ்ல வருது, சதாசன தொழுது இருந்தாங்க, அப்படி தொழுதுட்டு இருக்கும் பொழுது திடீர்னு முன்னாடி போனாங்க, திடீர்னு செய்தாங்க முன்னாடி போனாங்க, கொஞ்ச நேரம் கழிஞ்சு பின்னாடி வந்தாங்க. அப்ப அது தொடக்க இருந்தாங்க, ஏன் முன்னாடி போனாங்க ஏன் பின்னாடி வந்தாங்கன்னா, சொர்க்கத்தினுடைய ஒரு பழம் கொத்து அவங்களுக்கு என்ன செய்யப்படுது, முந்திரி கொத்து அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்ப அதை பெறுவதற்காக முன்னாடி என்ன செய்தார்கள், அடுத்து பின்னாடி வந்த காரணம் என்னன்னா, நரகத்தினுடைய தீ ஜுவாலை அவங்களுக்கு காட்டப்படுது, அந்த வெப்பம் தாங்காம பின்னாடி வர்றாங்க. அப்ப பெருமான சதாசிவம் தொழுது எங்க, மஸ்ஜித் நபவி மதீனாவில், சொர்க்கத்தையும் நரகத்தையும் அங்கு பெருமான சதாசிவம் காட்டப்பட்டது. சொர்க்கத்தை நரகத்தை பல முறை பெருமான சதாசிவம் காட்டப்பட்டிருக்குது. ஆனா அதுவரைக்கும் காட்டப்படாத எத்தனை காட்சிகள் இருக்கும்ல, அந்த காட்சிகளை அந்த தொழுகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டப்பட்டிருக்கு. அப்புறம் சொன்னாங்க ஒரு செய்தி சொல்றாங்க, இந்த நேரத்தில் எனக்கு ஒரு வகை புதுதாக ஒரு வகையும் எனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்குது. உலகத்து ஊதியை இதைய அன்னக்கும் துஸ்தனும் கூறி எனக்கு வகையின் மூலமாக ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் கபூரிலே சோதனை உண்டாக்கப்படுவீர்கள், கபூரில் உங்களுக்கு சித்தனா இருக்கும் என்று சொல்லுங்கள். மிசிர அவ் கரீப மிம் சித்தனத்தின் தெஜ்ஜா, அந்த கபரில் ஏற்படக்கூடிய பித்தனா கிட்டத்தட்ட தஜ்ஜாலுடைய பித்தனாவுக்கு சமீபமாக இருக்கும், அது போல இருக்கும். இங்க வந்து அஸ்மான எந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்கிறத துல்லியமா அந்த ராவி சொல்ல முடியலை. அதனால தஜ்ஜாலுடைய பித்தனாவுக்கு சமீபமாக எந்த வார்த்தையை சொன்னாங்களா, அல்லது தஜ்ஜாலுடைய பித்தனாவுக்கு போலவே ஒரு பித்தனா போல என்ற வார்த்தையை சொன்னாங்களா, அல்லது அதற்கு அடுத்த அதுக்கு சமீபமான ஒரு பித்தனா இந்த வார்த்தையை சொன்னாங்களா, ராவிக்கு அறிவிப்பாளருக்கு ஒரு சந்தேகம். இந்த அதிரி ஐயதாரிக காலத்து அசுமா, இந்த ரெண்டு சொல்ல மிஸ்ரங்கிற வார்த்தை அறிவுங்கிற சொல்லு, இந்த ரெண்டு சொல்ல எதை சொன்னார்கள் அசுமா எனக்கு தெரியல. யார் அசுமாவுடைய ராவி யாரு பாத்திமா அவங்க சொல்றாங்க. இப்படி சொல்றாங்க சதாசந்தம், கபருல உங்களுக்கு பித்தனா இருக்கும், அது கிட்டத்தட்ட தஜ்ஜாலுடைய பித்தனா போல பித்தனா. தஜ்ஜாலுடைய பித்தனா சாதாரணமான பித்தனா இல்லை, கடைசி காலத்துல கியாமத்துக்கு முன்பாக நடக்கக்கூடிய சம்பவங்கள்ல மிக முக்கியமான சம்பவம் என்பது தஜ்ஜாலுடைய வருகை. தஜ்ஜாலுடைய வருகைங்கிறது அவன் தன்னை அல்லான்னு சொல்லுவான், எடுத்த உடனே அல்லான்னு சொல்ல மாட்டான், கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கிடைச்சா அல்லான்னு சொல்லிடுவான். முதல்ல வந்து தன பெரிய வழி இல்லாம காட்டுவான், அப்புறம் தன்னை நபின்னு சொல்லுவான், அப்புறம் கடைசியில் அவனுக்கு அதாவது ப்ரமோஷன் உச்சத்துக்கு போயிடும், நான் தான் அதுதான் சொல்லிடுவான். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் அவன் சொன்னதெல்லாம் நடக்கும், அவன் சொன்னதெல்லாம் நடக்கும்னா எந்த அளவுக்கு நடக்கும், வானத்தை பார்த்து மழை பொழிய வேண்டும் என்று சொன்னால் மழை பொழியும். இப்படிலாம் செய்யும் பொழுது யாருக்குங்க மனசு அதாவது பதறாது, ஒருவேளை அல்லாமல் இருப்பானோ, நம்ம ஆட்கள் சொந்த எதையாவது காட்டினாலே ஃப்ளாட் ஆயிடும், கொஞ்சம் கூட யூஸ் பண்றதே இல்லை. அதெல்லாம் கொடுத்துருக்கேன் நமக்கு அதை யூஸ் பண்ணணும். அதனால கொஞ்சம் எதையாவது வித்தியாசமா அவனை பார்த்துட்டாங்க, அந்த வித்தியாசமா ஒரு காட்சியை கண்ட உடனேயே பிராட்டாகி அவர் சொல்றதையெல்லாம் நம்பி கடைசியை ஏமாந்து நிற்கிறது. கடைசியை ஏமாற்றதுல கொஞ்சம் அதான் பார்த்தாங்க. அப்ப இது சாதாரணமானது, தஜ்ஜாக விட்டுனா அப்படி இல்லை, நேச்சுரலா ஒரு கபூர்ல போய் ஒரு மைய தயாராகி காட்டுவான். இது எவ்வளவு எவ்வளவு பெரிய விஷயம், என்ன நம்புனா உங்களை சொர்க்கத்துல போடுவேன், என்ன நம்பாட்டால் நரகத்துல போடுவேன்னு சொல்லுவான். இந்த பக்கத்தை காமிச்சா சொர்க்க தெரியும், இந்த கம் இந்த கையிலிருந்து கூட நரகம் தெரியும். அப்ப அவனை நம்புவாங்க சில பேர், அப்படி நம்பும் பொழுது அவனை சொர்க்கத்துல போடுவான். சொன்னா இல்ல என்ன நம்புனா நான் எங்க போடுவேன், சொர்க்கத்துல போடுவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன் சொர்க்கம் என்று காட்டியது அதுதான் நரகம். சில பேர் அந்த இடத்துல ஈமான உறுதியா இருப்பாங்க, நீ தஞ்சாதுன்னு எனக்கு தெரியும், இந்த மாதிரிலாம் சொல்லுவேன்னு எங்களுக்கு தெரியும், ஏன்னா சிவராசனை சொல்லியிருக்கிறாங்க, அந்த ஹரிசனாங்க படத்தில் வச்சிருக்கிறோம்,
கேட்டிருக்கலாம், இப்போதான் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது நீங்கள் தச்சியாக தாண்டாட்டு உடனே தரத்தி போடுவாங்க. ஆனால் அதுதான் அவங்களுக்கு உண்மையில் சொர்க்கம் என்று கண்மணி நினைச்சிருக்காங்க. அப்போ இது ரொம்ப அதாவது ஆபத்தான ஒரு சித்தனை, தச்சியாருடைய சித்தனாக இருக்குது. நம்முடைய ஈமானையே கெடுத்தணும், நம்முடைய ஈமான ஆட்டங்கான வச்சிடணும். நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்ததுன்னா அவன் அசைச்சிருவான். இது மாதிரியான ஒரு சித்தனம், இது மாதிரியான ஒரு சோதனை கபிலையும் உங்களுக்கு இருக்குது என்று எனக்கு வகியறிக்கப்பட்டிருக்கிறது என்று கண்மணி நாயசிலாசன் சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம என்ன செய்யறோம், துவா செய்யணுமா இல்லையா? மென் சித்தனத்தில் கபலி, கபருடைய சித்தனாவை மட்டும் பாதுகாப்பு தருகிறோம். அதாவது கபரை மட்டும் என்ன செய்கிறோம், மின் சித்தனத்தின் மசிஹி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய சித்தனாவை மட்டும் பாதுகாப்பு தருறோமே, இதுதான் இருக்கு. நம்ம காலத்தில் தஜ்ஜால் வருவானா? நம்ம காலத்தில் வர்றதுன்னு அறிவு இப்போதைக்கு இல்லை, நம்ம காலத்துக்கு கூட வரப்போகிறான். ஆனாலும் கூட இப்பவுமே நம்ம என்ன செய்யறோம், அவனை குறித்து பாதுகாப்புக்காக வேண்டி துவா செய்கிறோம். ஏன்னா கபருடைய வேதனை அது மாதிரியான கிட்டத்தட்ட அது மாதிரியான பிரச்சனைன்னு சொல்லி கண்மணி நாயகத்தில் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஆக கபருடைய பிரச்சனை, கபருடைய பிரச்சனைகள் என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, கபரில் வந்து நமக்கு கேள்விகளுக்கு முன்கள் நக்கீர் என்று இரண்டு மலர்கள் வருவாங்க. அந்த முன்கள் நக்கீர் அந்த ரெண்டு பேரை பார்த்தாலே கலைக்கணும், அந்த மாதிரி தோட்டத்தில் அவங்க செய்வாங்க இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே, சில ஆஃபீஸில் பார்த்தாலே நமக்கு என்ன ஆகிடுது, எல்லாமே போயிடுது, நம்மளை மாதிரி ஆகிறதாவது. அப்படி இருக்கக்கூடிய இவங்க பார்ப்பதற்கே விகாரமாக இருப்பாங்க, பார்ப்பதற்கு வந்து அதாவது பயமுறுத்துகிற மாதிரியான தோற்றத்தில் அவங்க காட்சி அளிப்பார்கள். அந்த முன்கள் நக்கீர் வந்து கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லணும். இதுதான் முதல், அதான் செக், நமக்கு செக் நடக்கக்கூடிய சோதனை நடக்கக்கூடிய முதல் இடம். அது உஸ்மான் அப்பான் அண்ணன் அவர்கள் கபூரில் போய் நின்றாங்கன்னா, சேலத்துக்கு போனாங்கன்னா தேம்பி தேம்பி அழுவாங்க. எந்த அளவுன்னு சொன்னால் தாடி நனையும் அளவுக்கு அழுவாங்க. என்ன சொல்லுங்க, கேட்டால் எனக்கு கபூருடைய ஜியாரத்தில் நீங்கள் இவ்வளோ ஏன் அழுகுறீங்க கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, இதுதான் அல்லாஹ்வுடைய சோதனையினுடைய முதல் இடம். இங்கு பாஸ் ஆகிட்டா அடுத்து எல்லா இடத்துலையும் பாஸ் ஆகிட்டா, இதை தோத்துட்டா அப்புறம் அடுத்த நமக்கு என்னதான் ஏற்படும், தோல்வி தான் ஏற்படும். அதனால முதல் கட்டமே இது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அங்கே கேள்வி கணக்கெடுக்கப்படும். என்ன கணக்கெடுக்கப்படும், முன்கணிக்கிறவங்க கேள்வி எப்படி இருக்கும், எனக்கு எப்படிங்க இருக்கும், ரப்பை பற்றி கேள்வி கேட்பாங்க, அப்புறம் யாரை பற்றி கேள்வி கேட்பாங்க, ரசூலா பற்றி எப்படி கேள்வி கேட்பாங்க, கிளாஸில் வந்தது கூட தெரியுது. அதாவது மண் ரப்புக்கான்னு கேட்பாங்க, ரப்பு யாருன்னு கேட்பாங்க, அதுக்கடுத்து மண் நபியுக்கான்னு கேட்பாங்கன்னு தான் இது படிச்சு வச்சிருப்பான். ஆனால் முகாத்த அறிவு தெளிவாக வருது, மண் ரப்புக்கான் மண் நபியுங்க, உங்களுடைய நபி யாருன்னு கேட்க மாட்டாங்க, ஒரு ஆணை காட்டி இவங்க யாருன்னு கேட்பாங்க. அது தரிசு வருது, யூதா அகடுக்கும் இப்போ யுகாலு லகு ஆ எழுமுக்க விஹார தஜன், இந்த ஆளை பற்றி உனது எழுவு என்ன, இங்கே அதே கவனிக்க இவர் யாரும் கூட கேட்கறதில்லை, இவங்களை பற்றி நீ என்ன விளங்கியிருக்கிற. அவர் ரெண்டு விஷயத்தை வளர்ந்துருங்க, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விளங்கிக்கணும். சும்மா அல்லாஹ்வுடைய நபி, நபிகள் நாயகம் அப்படின்னு பத்தாம் முதல்ல நம்ம சொன்னால் பத்தாது. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எப்படி விளங்கணுமோ அப்படி விளங்கிக்கணும். அவங்க அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய நபின்னா என்ன, ரசூல்னா என்ன, அவங்க சாதாரணமான மனிதர் அல்ல, அசாதாரணமான மனிதர், வித்தியாசமானவங்கிறதுலாம் வழங்கணும். அவன் நம்மளை மாதிரி மனுஷன்தான் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, இவன் அங்கே என்ன செய்வான் தோத்துவான்னு தெரியுது. ஏன்னா அழிவு மூலம் யாராவது தெரியும், இந்த பதில் பாருங்க, பதிலையும் தெளிவாக தெரிஞ்சிடும். இந்த மனிதரை பற்றி உங்களது அழிப்பு என்ன, நீ விளங்கின விஷயம் என்ன, அவரை பற்றி என்ன விலகி வைத்திருக்கிறாய், அம்மன் உண்மையினும் அவையில் மூக்கினும். அதான் இங்கேயும் ராபிக்கு சந்தேகம், அஸ்மா பயன்படுத்தின வார்த்தை மூமின்ற வார்த்தையை சொன்னாங்களா அல்லது மூக்கைங்கிற வார்த்தையை சொன்னாங்களா, ரெண்டு ஒன்றுதான் கிட்டத்தட்ட அர்த்தம். மூமின்னா நம்பிக்கை உள்ளவர், மூக்கின்னா யக்கீன் உள்ளவர், உறுதி உள்ளவர். அவங்க சொல்லுவாங்களா, என்ன சொல்லுவாங்க, ஹுவ முஹம்மதுன்னு ரசூலுல்லா, அவங்க வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர், ஜஹனா பின் பையினாக்கி ஒரு புதா, தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள், வ
நேர மார்க்கத்தையும் கொண்டு எங்களுக்கு வந்து எங்களிடத்திலே வந்தார்கள். அஜபுனா, அவருடைய அழைப்பை நாங்கள் ஏற்றோம். ஆமண்ணா, நாங்கள் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டோம். வத்தபழனா, அவர்களை பின்பற்றினோம். கூடும்போது யார் சொல்லுவா? மூவினாக இருந்தால் பதில் சொல்லுவாங்க. அல்ல அந்த பதில் சொன்ன மாதிரி நசீல் கொண்டு தருவாங்க. அப்பொழுது போய் உட்கார்ந்து அவருக்கு சொல்லப்படும். யார் இந்த பதில் சொன்னாலும் பாஸ் ஆகிட்டார். பாஸ் பண்ணவர்களுக்கு சொல்லப்படும், நம் சாலிஹா தூங்குப்பான்னு சொல்லுவாங்க. நல்ல உள்ள அழகான உடனே என்ன செய்யும், தூங்குன்னு சொல்லி நம்மளை தூங்கு வச்சுட்டு போயிடுவோம். பக்கத்து அழிந்தா எங்களுக்கு தெரியும், மலக்குகள் சொல்றாங்க, பக்கத்து அழிந்தா எங்களுக்கு தெரியும். என் குந்தல்ல மூவினன், நீ மூவினாக இருந்தால் இப்படித்தான் நீ என்ன செய்வாய், பதில் சொல்வாய் என்று எங்களுக்கு தெரியும். அதனால நல்ல தூங்கு எது செய்யப்படும் சொல்லப்படும். ஆனால் அம்மன் குணாபிக்கும் அவில் முத்தாமும், குணாபிக்காக இருந்தால் அல்லது சந்தேக பேருவழியாக இருந்தால் அவன் சொல்லக்கூடிய பதில் என்ன? பயப்பூடுதான் தெரியும், எனக்கு தெரியாது. இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. சமயத்துன்னாச எப்போது செய்யறன், மக்கள் எல்லாம் சொல்ல கேட்டிருக்கிற நபிகள் நாயகம் முகமது நபி அப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். இப்போ கொடுத்தவன் நானும் கண்டேன். ரெண்டு விஷயம் இருக்குது. ஈமான் கொள்ளாத முஸ்லீம் அல்லாதவர்களும் சுகமதி கடைபிடிக்கிறார். ஈமான் கொண்ட முஸ்லீமா இருக்கக்கூடியவங்களும் ரசூலுல்லாஹ் பத்தி விளங்கல, எளிமை இல்லை அவங்களுக்கு. ஆனால் அவங்களும் கேள்வி பண்ணிருக்காங்க. பெருமானாரை பற்றிய எளிமை, பெருமானாரை பற்றிய அந்த எளிமை என்னங்கிறத விளங்குறது முயற்சிக்கல, அவங்க அதில் கவனம் செலுத்தலை. என்றாலும் அல்லாஹ் பாதுகாக்கணும். அவங்களுடைய பதில் எப்படி இருக்கு தெரியாது. சமயத்து நாசை எப்பொழுதுன்னு செயற்ப கொடுத்து மக்கள் எல்லாம் ஒன்றை சொல்லி நான் கேட்டேன், எனவே பொருத்து நான் அதை சொன்னேன் என்று சொல்வார்களே தவிர இவங்க யாரும் என்னென்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. எனவே நம்ம கபூர்ல மையத்தாக கூட அடக்கம் செய்யப்படுறோம். அப்படி கை கபூர்ல வந்து மையத்தாக அடக்கம் செய்யப்படும் பொழுது நம்ம முதல்ல சந்திக்கிறது யாருங்க? நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே அதுதான். சாந்தி முகூர்த்தம் முடிஞ்ச பிறகு நிம்மதியாக தூங்கும்னு சொல்கிற மாதிரி அந்த அந்த சந்தோஷமான அந்த தூக்கம், சுகமான தூக்கம் நம்ம கபூர்ல ஏற்படும். புதுமாப்பிடம் தூங்குற வேற அடிசாவது புதுமாப்பிடம் தூங்குற மாதிரி தூங்கணும். புதுமாப்பிடம் தூங்குற மாதிரி தூங்கணும்னா வேற இடத்துல அதான் ஃபர்ஸ்ட் நைட். நம்ம பெருமானாரை நாம் காணக்கூடிய அந்த நைட்டு தான் நமக்கு என்னது ஃபர்ஸ்ட் நைட்டு. நம்ம புதுமாப்பிடம் வயிற்றினுடைய அடியினுடைய வரி இதை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அவர்களை காணவும், அவர்களை கண்டு அடையாளம் கண்டு கொள்ளவும், அதற்கு முன்னதாக அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளவும் நம் அனைவருக்கு தோப்பி செய்வானாக. சரியான பதில் சொல்லக்கூடிய தோப்பிக்கு நமக்கு அதான் தருவானாக. நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னொன்று இருக்குது. கிரகண தொழுகையில் இவ்வளவு காட்சிகள் காணப்பட்டிருக்கு. கிரகண சமயத்தில் இவ்வளவு செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அவர் செல்லாவே செல்ல சொன்னாங்க, கிரகணம் போன்ற இது மாதிரியான அல்லாஹ்வுடைய குதிரத்தினுடைய வெளிப்பாட்டை நீங்கள் பார்த்தால் பயந்து கொண்டு நடுங்கிக் கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை ஜிக்ர் செய்வதற்கும் அவனை வணங்குவதற்கும் அவனை தொழுவதற்கும் செல்லுங்கள், விரைந்து செல்லுங்கள் என்று கண்மணி நான் செல்லா செல்ல சொல்றாங்க. அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த உலகத்தில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுறதுன்னு வைக்கிறோம். பொதுவாக வான் நிகழ்வுகள் இருக்கு பாருங்க, அதனால இந்த பூமியில் பல சம்பவங்கள் பல மாற்றங்கள் ஏற்படும். இப்போ சூரியனுக்கு கிரகணம் ஏற்படுதுன்னா அதனால பல வித்தியாசமான மாற்றங்கள் இந்த பூமியில் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. எனவே அந்த நேரத்தில் நமக்கோ அதே நம்மை சார்ந்தவர்களுக்கோ சமூகத்துக்கோ மக்களுக்கோ உலகத்துக்கோ பூமிக்கோ எந்த பாதிப்பும் வராமல் இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும், அல்லாஹ்விடத்தில் நாம் வேண்டிக் கொள்ளணும் என்று நமக்கு தெரியுது. பொதுவாக நம்ம பார்ப்போம் சில பேர் வந்து நோயாளியாக இருப்பாங்க, சில பேர் கடைசி அதாவது முடியாத கட்டத்தில் படுத்திருப்பாங்க. இப்போ வைத்தியர் பார்த்து நினைச்சிருவார், எதுக்கு அமாவாசை தாண்டுங்கள், அமாவாசை தாண்டுங்கள். ஏன்னா அமாவாசை தாண்டங்கிறது தான் அதில் போனாலும் போயிருந்தோம். அப்போ அந்த நேரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுது, உடல்நிலையிலேயும் மாற்றம் ஏற்படுது. கடலுடைய அந்த கடல்லையும் கூட ஏற்படுது, தண்ணி அதிகரிக்கும், கொந்தளிப்பு ஏற்படும். இந்த வைத்தியக்காரங்க இருக்காங்களே அவங்களுக்கு வைத்தியம் கூடும், உச்சத்துக்கு போயிடும்.
அப்ப அந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த பூமியில சில மாற்றங்களை சில அதிர்வு வலைகளை உண்டாது. அப்ப அந்த அடிப்படையில பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்றைய தினம் பல காட்சிகளை காட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது, நம்ம அந்த மாதிரியான சூரிய கிரகணம் ஏற்படுது என்று நமக்கு அறிவு பொருந்து பல தடவை அப்படி அறிவு பொருந்துகிற பொழுது நாம் இதெல்லாம் மனதிலும் கருத்திலும் கொண்டு நாம் என்ன செய்யணும், பள்ளிவாசல ஜமாத்துறைக்கு ஏற்பாடு செய்யறதா கூட நாம் என்ன செய்யணும், பிரகாசத்தை போய் தொடரணும் அல்லது பிரகாசத்துக்கு மாட்டான வீட்டில் நின்று தொடரணும், துவா செய்யணும், நெற்றி செய்யணும், எல்லா வகையான சர்வுகளை விட்டு பாதுகாப்பு தேடணும். அதுதான் உத்தவை செய்வார்கள். ஆக ஒதுவில் வந்து கிறக்கம் லேசான கிறக்கமாக இருந்தால் ஒதுவில் செய்யறது முடியாது. அடுத்து 38வது பாடம், பாபு மசகர் ரசி புள்ளி கௌலில்லாஹி தஆலா வம்சஹு பிர்ரூசி, தலையை மசல் செய்யறதுன்னு ஒன்று இருக்கு. தலையை மசல் செய்யறது கையை கழுவணும் முகத்தை கழுவணும் இதெல்லாம் பரவு. அதே மாதிரி தலையை மசல் செய்யறது என்னது பரவு. காலை கழுவுறது மூணு உறுப்பு கழுவணும், ஒரு உறுப்பு என்ன செய்யணும் தடவணும். மூணு உறுப்புங்கிறது முகம், ரெண்டு கையை, ரெண்டு கால், மூணுமே என்ன செய்யணும் கழுவுறது பரவு. தலையை வந்து மசல் செய்யறது பரவு. இப்போ மசல் செய்யறதுனா தலையை தடவுறதுன்னு சொன்னா தலையை ஃபுல்லாக மசூதி செய்யணுமா, அதில் ஒரு பகுதி மசூதி செய்தால் போதுமா என்பதுதான் இப்போ கேள்வி. இமாம் புகாரி அலியர் ரஹ்மான் சொல்கிறாங்க, பாபு மசூர் ரசி புள்ளி தலையை முழுவதையும் என்ன செய்ய வேண்டும், மசூதி செய்ய வேண்டும். ஏன்னா நீ கௌலில்லாஹின்றால அல்லாஹ்வுடைய வசனம் இருக்கிறது, வம்சகம் பெரு ஊசிக்கும், உங்கள் தலையை நீங்கள் தடவுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இப்போ இந்த ஆயத்தில் தலையை தடவுங்கள் என்று தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான். முழுவதும் தடவுங்கன்னு சொன்னானா சொல்லலை, கொஞ்சம் தடவுங்கன்னு சொன்னானா சொல்லலை. பொதுவாக தான் இருக்குது, ஆயத்தில் பொதுவாக தான் இருக்குது. ஆனாலும் கூட இமாம் புகாரி அலைஹி ரஹ்மா அவர்கள் இந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்து தடையை நீங்கள் தடவுங்க உள்ள தடவுங்க என்று தலைப்பு போட்டிருக்கிறார். இது ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் அப்படித்தான். இப்போ காலை இவனும் செய்யும் ராமத்துனாலே சொல்கிறாங்க, அது மறு அது மஞ்சள் ரஜினி பெண்ணும் ஆணை போலத்தான் தம்சகம் வராத ரசியா தலையை என்ன செய்ய வேண்டும். ஏன்னா அவன் தலையை வந்து அவருக்கு முடி வந்து அவருக்கு அதை மூடிப்பாங்கல்ல, ஆனால் ஒது செய்யும் பொழுது அதை எடுத்து தலை என்ன செய்யணும் மசூதி செய்யணும். இதில் வந்து இமாம் மாலிக் ராமத்துல்லாஹி அலைஹி ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. என்ன கேட்கப்பட்டுச்சு, தலைகளுடைய ஒரு பகுதியை மசூதி செய்தால் போதுமா என்று கேட்கப்பட்டுச்சு. அப்படி கேட்கப்பட்ட அந்த நேரத்தில் அதிகமாக மாலிக் கிராமத்துக்கு அழகி அப்துல்லாஹிப்னு ஜைதுனுடைய ஒரு அறிவிப்பை ஆதாரமாக சொன்னார். மாலிக்கும் ருசிக்கும் தலையினுடைய ஒரு பகுதியை வசூல் செய்தால் போதுமா என்று கேட்கப்பட்டது. அப்பொழுது பகத்தஞ்சபி ஹரிசி அப்துல்லாஹிப்னு செய்தி அப்துல்லாஹிப்னு ஜெயதுனதேவாவுடைய ஹரிசை கொண்டு அவங்க ஆதாரம் எடுத்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, அந்த ஹரிசில் தலையை கொண்டா வசூல் செய்தாங்கன்னு வருது சரதா வச்சிருந்தான். அதனால தலையை கொண்டா என்ன செய்யணும் மசூதி செய்யணும். இங்க தலையை கொண்டா மசூதி செய்யணும்னு சொன்னது அதுல யாருமே இருக்கிறா இல்லை. ஆனால் தலையை கொண்டா மசூதி செய்யறது வருதா, தலையை கொண்டா மசூதி செய்யட்டா மசூதி கூடாதா என்றால் ஷாபி முதாபுடையும் அனபி முதாபுடையும் கொஞ்சத்தை மசூதி செய்தால் போதுமானது. அந்த கொஞ்சம்ங்கிறதுக்கு அளவுகள் அனபி முதாபுடைய நாலாவது பகுதி, ஷாபி முதாபுடா அந்த நாலாவது பகுதி கூட கிடையாது, அதை விட கொஞ்சமாக லேசாக தலையில செய்தால் போதும். தண்ணி ஈரக்கு தண்ணியில் கையை ஊக்கி அந்த ஈரக்க கையை வந்து தலையில தடவுனா போதுமானது என்பது ஷாபி முதாபு. ஆக ஷாபி முதாபுடையும் கொஞ்சம் தடவுனா போதும், அனஞ்சு முதாபுடையும் கொஞ்சம் தடவுனா போதும். ஆனால் மாலிக் முதாபுட முழுமையாக தடவணும். இந்த அரிசில் என்ன வந்திருக்குது அப்படின்னா சரதாலேசனம் எப்படி உதவு செய்வாங்கிற அரிசி வருது. எப்படி உதவு செய்வாங்க அப்படின்னு வரும்பொழுது முகத்தை கழுவாங்க கையை கழுவாங்க, அப்படி வரும்பொழுது தலையை மசூதி செய்வாங்க என்று வரக்கூடிய இடத்துல எப்படி செய்திருக்காங்க சல்லாசனம் இப்படி வைப்பாங்க, இப்படி மசூதி செய்வாங்க உள்ள கவனிச்சா திரும்பி பழைய பிடி செய்வாங்க முதல்ல இப்படி அதுக்குள்ள பழைய பிடி இப்படி சல்லாசன் ரெண்டு தடவை இது செய்வாங்க மசூதி செய்வாங்க என்று அரிசியில் வருது. அப்போ தலையை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்கல்ல. ஆனால் மற்ற இல்லாமல் சொல்லக்கூடிய பதில் என்னென்னா சரதாலேசன் தலையை ஃபுல்லாக மசூதி செய்தாங்கிறது ஓகே தான், ஆனால் தலையை ஃபுல்லாக மசூதி செய்தது வருதா அப்படிங்கிறது காதாக இல்லை சுண்ணத்து நாங்களும் சொல்லிக்கிறோம்.
என்ன ஆதாரம் அப்படின்னா, இப்ப ரெண்டு தடவை சதாசிர தலைய வசதி செய்திருக்கலாம், ஒன்னு வந்து இப்படி, இன்னொன்னு அங்கிருந்து இப்படி. இப்ப யாரு தலையை ஃபுல்லா வசதி செய்யணும் சொன்னாங்களோ அவங்கள்ட்ட இந்த ஒரு தடவை செய்யறது, ஒரு தடவை செய்யறது தான் வரும், திருப்பி அங்கிருந்து இந்த வரைக்கும் செய்யறது என்னது சுண்ணத்து தான். இப்ப இந்த அரிசனை ஆதாரமாக வைத்து ஃபுல்லா வசதி செய்யறது பரதுன்னு செய்யணும், இதுவும் பரது இதுவும் பரதுன்னு சொல்லணும், ஆனா இது மட்டும்தான் பரதுங்கிறாங்க, இது என்னது சுண்ணத்துங்கிறாங்க. அப்ப அதுவே தெரியுது, அப்ப இந்த அரிசில பரதனுடைய அளவுல செய்யப்படல சொல்லப்படல, சுண்ணத்தின் தான் செய்யப்படுது சுட்டிக்காட்டப்படுது என்பதை அவங்களுடைய மதபுடைய பகுதியை வைத்து மற்ற இமாம்கள் தங்களுடைய கருத்தை உறுதி செய்கிறார். இங்க இன்னொரு விஷயத்தை நாம வழங்கணும், பெருமானா சல்லாசல்லம் வந்து தலையினுடைய ஒரு பகுதியை மசனம் செய்தாங்கிறது என்ன ஆதாரம் அப்படி சில அரிசில வருது. சல்லாசலம் வந்து தலப்பா கட்டிருந்தாங்க, தலப்பா கட்டும் பொழுது அரபுகளுடைய தலப்பா இருந்த அது வந்து கலத்தது ரொம்ப சிரமம், இந்த யுத்தத்திற்கான தலப்பா கட்டுவாங்க, அப்ப இந்த கழுத்தோடு சேர்த்து கட்டுவாங்க, அந்த தலப்பாவோட சீக்கிரம் என்ன செய்ய முடியாது, அதை கலட்ட முடியாது. சாதாரணமாக தலப்பா கட்டுவாங்க, அதை என்ன செய்ய முடியும், அப்படி தலப்பா கட்டியிருக்கும் போது சிறுதாசன தலப்பா கட்டியிருக்கும் போது தலப்பாயை நீக்கி விட்டு தலையை புண்ட வசையை செய்தாங்க அப்படின்னு ஒரு விவாதத்தில். இன்னொரு விவாதத்தில் வந்து தலப்பா கட்டியிருக்கும் பொழுது சிறுதாசன் தலப்பா வச்சுதான் இப்படி வச்சுட்டாங்க, புரியுதுலமோ, வச்சுக்கிட்டு தண்ணியை வந்து இந்த மசதி செய்தாங்க, செய்து மீதி தலப்பா மேலே மசதி செய்தாங்க. அப்போ இது வந்து நாலு பகுதி அனைவரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா, இந்த நாலு பகுதியை மசதி செய்துட்டு மீதியை வந்து இங்கே எங்கள் தலைப்பா இந்த மசதி செய்தாங்க, தலப்பாய்க்கு மேல மசதி செய்தாங்க. அப்போ இதுல இருந்து என்ன விளங்குறாங்க அவங்க, இதுதான் பரவு, ஃபுல்லாக மசதி செய்யணும், ஃபுல்லாக தலப்பாயில் செய்யணும், கல்வி வச்சுட்டு ஃபுல்லாக மசதி செய்யணும். சில சமயத்தில் அப்படியே செய்திருக்கிறாங்க, சில சமயத்தில் போய் கலட்டாம கொஞ்சத்தை தலையிலையும் மிச்சத்தை தலப்பாயிலையும் செய்திருக்கிறாங்க அப்படின்னு. இதை வச்சுட்டு சில பேர் என்ன சொல்றாங்க, சிந்தனைகள் ஆய்வுகள் என்ன சொல்றாங்கன்னா, தலப்பா கட்டி இருந்தால் முன் தலையில மட்டும் மசை செய்து மீதியை வந்து தலப்பால் கட்டிட்டு பண்ணிக்கலாம், தலப்பா இல்லாம இருந்தா ஃபுல்லா என்ன செய்யணும், இது மூணாவது. ஆனா இமாமுடைய சிந்தனைகள் வித்தியாசப்படும். இந்த ரிவாயத்துல கண்மணி நாயகர் தாசர் எப்படி உதவு செய்தாங்க என்ற செய்தி சொல்லப்படும். என்ன வருது, அண்ணன் ரஜினன் காலரை அப்துல்லாஹிப்னு ஜெயித் ஒரு மனிதர் அப்துல்லாஹிப்னு ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்டாங்க, அத்தஸ்தத்யூ அன் துரியனி கைஃப கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவல்லு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உதவு செய்தாங்க எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இங்க வந்து நம்ம கவனிக்க வேண்டியது, கேட்டவர் காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க, இது ஒரு பணிவின் வெளிப்பாடு, உஸ்தாதுமார்கள் இடத்துல கொஞ்சம் காட்ட முடியுமா அப்படின்னு கேட்கணும், கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு செய்ய முடியாது, ஆராமியத்தை வெளிப்படுத்தக்கூடாது, அதிகாரம் அதிகாரத்தை வேண்ட அதை எப்படி சொல்லுங்க சார் அப்படின்னு செய்ய முடியாது, அதை சொல்ல முடியுமா அப்படின்னு பணிவாக அந்த போர்டு வந்து எதை செய்யணும் கேட்க வேண்டியது. சில பேர் வண்டியை நிப்பாட்டி கிடையாது, ஓட்டத்தில் வண்டி ஓட்டி போயிட்டு இருக்கிறது, வண்டியை நிப்பாட்டி கொஞ்சம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதுக்கு நிப்பாட்டாக பார்த்தா அங்கே ரொம்ப ஸ்டாக்ட் இதெல்லாம் அதுக்கு வேண்டும் மசாயிருக்கு கேட்க வேண்டியதுதான், அதுக்காக நீ வண்டியை நிப்பாட்டி கிடைக்கிறதா அது தீமா மாணிக்காமத்தெல்லாம் செய்ய மாட்டாங்க, இப்படிதான் பதில் சொல்ல மாட்டாங்க. ஹே சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு செய்து காட்ட முடியுமான்னு கேட்டாங்க. இன்னொரு அதை விளக்கம்னு சொல்றாங்க, அதாவது அப்துல்லா இப்னு செய்த அவர்கள் வந்து வயசாயிடுச்சு, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த உதவு இப்போ உங்களால் காட்ட முடியுமா, யாபகம் இருக்குதா பார்த்த மாதிரி சொல்ல முடியுமா, ஏன்னா உதுவுடைய அறிவிப்பாளர்கள ஒரு அறிவிப்பாளர் தான் அப்துல்லா இப்னு செய்த உதுவை பற்றி முழுமையான விஷயத்தை எப்படி உதவி செய்தாங்கன்னு அறிவிக்கக்கூடிய ராபிகள் குறிப்பிட்ட சிலர், அதில் உஸ்மான் அப்பான் நிர்வாகத்து இருக்கு, அதில் ரெண்டாவது அப்துல்லா இப்னு நிர்வாகத்து இருக்கு, எப்படி உதவி செய்தாங்கன்னு சொல்றதில்லை, தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உதவி செய்வதை அவங்க பார்த்தாங்களோ அதே மாதிரி உதவி செய்து காட்டுறது, காட்டிட்டு இப்படிதான் ஆக்கலா ரயில் சூழ்நிலை சிறந்தாலே சதவி சொல்லோ இப்படிதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உதவி செய்ய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதுதான் கேட்கிறாங்க. அந்த சத்தியமும் அன்புரிய நீ கைவகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவம்பர் ஃபகல அப்துல்லாஹி பின் ஜைதின் நஅம் கட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு பதகாவி மாகி தண்ணீரை கொண்டு வரும்படி சொன்னார்கள். இதையும் ரெண்டு கையிலையும் ஊத்துனாங்க. ரெண்டு கையையும் ரெண்டு தடவை நினைச்சாங்க. ஒரு தடவை கழுவு ரெண்டு தடவை ஒவ்வொரு கையும் ரெண்டு தடவை கழுவுனாங்க. அப்போ மூணு தடவை கழுவுறதும் சுண்ணத்து, ரெண்டு தடவை கழுவுறதும் இதுதான் சுண்ணத்து தான், ஒரு தடவை கழுவுறது வருது. முதல்ல கழுவுறது இல்ல, முதல்ல கழுவுறது எல்லாமே சுண்ணத்து தான். வெறும் கையை மட்டும் கழுவுறது வருது சுண்ணத்து தான். இந்த கையை இந்த கழுவுங்க, முகத்துக்கு போல கழுவுங்க, இதுதான் வருது. சும்ம மதுமத வஸ்தம் தர சராசன். இப்போ மூன்று முறை வாய்ப்பு பிடித்தார்கள், நாசிக்கு தண்ணி செலுத்தினார்கள். சும்ம கசல வஜ்ராவு சராசன், முகத்தை மூன்று முறை கழுகினார்கள். சும்ம கசல இதை மரத்தை மரத்தை, பிறகு ரெண்டு கையையும் ரெண்டு தடவை கழுகினார்கள். மூணு தடவை கழுவுகள், ரெண்டு தடவை கழுவுனாலும் போதும். ஒரு தடவை கழுவுறதுன்னு எதுவரைக்கும் கழுவுனாங்க, இரண்டு பேரும் கைது இந்த முட்டு 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 வரை முட்டு கை வரை செய்தாங்க கழுகினாங்க. சும்ம மசகர சவுப்பு எதை, பிறகு தலையை வசூல் செய்தாங்க. ரெண்டு கையை கொண்டு, ரெண்டு கையை கொண்டு, ஒரு கை கொண்டு வசூல் செய்யறாங்க, ரெண்டு கையை கொண்டு வசூல் செய்தாங்க. எப்படி வசூல் செய்தாங்க? அகபர பிமா வாகபர, இதை இங்க இப்படியும் இப்படியும் செய்தாங்க. பதராபி முகத்தமி ரசி, தலையுடைய முற்புகளை கொண்டு தொடங்கினார்கள். தொடங்கி அக்தா தகவ பீமா இலா கஃபா, பிடரு வரைக்கும் அதை கொண்டு சென்றார்கள். சும்மா ரத்தமா, பிறகு அதை மீட்டினார்கள், திரும்ப கொடுத்தார்கள். இரண்டு மக்களவி பதராபி எங்கே தொடங்கினார்களோ அங்கே கொண்டு வந்தார்கள். இங்கிருந்து தொடங்கி பிடரைக்கு கொண்டு போய் அப்புறம் அங்கிருந்து கொண்டு வந்து தொடங்கி எடுத்துட்டு கொண்டு வந்தாங்க. சும்மா கசர நிலை, பிறகு ரெண்டு காலையும் அடைச்சார்கள் கழுகினார்கள். எப்படி பெருமான சிவாசன் எப்படி உதிச்சதாங்களோ அந்த உருவ அப்படியே சீரு காமிச்சாங்க. யாரு அப்துல்லா என்ன சீரு இருப்பார். அப்ப இதெல்லாம் நமக்கு சுண்ணத்து, அதாவது தலையை மசில் சேர்ந்து போறது, கொஞ்சம் மசில் சேர்ந்து போறது, முழுமையா மசில் சேர்ந்து என்னது சுண்ணத்து. இங்க வம்சமும் பிறு ஊசிக்கும் என்று வருது. வம்சமும் பிறு ஊசிக்கும் சொல்லும் பாவம் வருது. முகத்தை கழுகுங்கள், அங்க வந்து பா வரல. ஆனா தலையை மசில் செய்யணும்னு சொல்லக்கூடிய இடத்துல பா வருது. இந்த பா வந்ததுனாலதான் தலையை முழுமையா மசில் செய்யணுமா அல்லது கொஞ்சம் மசில் செய்யணுமாங்கிற கருத்து வேறுபாடு உலகங்களுக்கு மத்தியில வந்துச்சு. ஒரு வித்தியாசம் என்னன்னா, பொதுவாக பாருங்க கழுகுங்க அப்படின்னு சொன்னா, கழுகுங்கன்னு சொன்னா எதை கொண்டு கழுவுறது அப்படின்னு ஒரு இல்லை வெறுமனே கையை தண்ணீர் நினைக்காம தடவலாம்ல, கையை தண்ணீர் நினைத்து ஈரக்கையையும் தடவலாம், அதுவும் தடவுதான், தலையை தடவுங்கிறது தான். இன்னொன்னு கையை தண்ணீர் நினைத்து ஈரக்கையை தலையில என்ன செய்யறது தடவுறது, ரெண்டு ரெண்டு கருத்துல எது அப்படின்னு வேணும்ல. அதுக்குதான் அந்த பாவம் கொண்டு வந்து தண்ணீரை கொண்டு தலையை தடவுங்கள் என்ற கருத்து வரணுங்கிறதுக்காக வேண்டி இந்த பாய் கடந்த செய்யப்படுது. ஆனால் கவசம் உரிமையாக்கு வந்து அந்த பாங் அங்கே வந்து கழுவுங்கன்னு சொன்னாலே எதை கொண்டு தான் கழுவ முடியும், தண்ணியை கொண்டு தான் கழுவ முடியும், அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதனால அங்கே அந்த அந்த எழுத்து இடம் பெறலை. இங்கே அந்த எழுத்து என்ன செய்யப்படும், இடம் பெற்று. 29வது பாடம் பாபு பசுரு விஜிலேனி இரண்டு கிழமை, ரெண்டு காலையும் கழுக வேண்டும் கிழமையினி, இதுவரைக்கும் கரண்ட வரை கழுக வேண்டும். இப்போ பாருங்க கையை கழுவும் பொழுது எங்க வரைக்கும் கழுவணும், மணிக்கட்டுல மணிக்கட்டை இது பேரு முட்டுக்கை, முட்டுக்கை வரை கழுவணும். அதே மாதிரி காலை கழுகணுமான இது வரைக்கும் கழுவணும், கரண்டை வரைக்கும் கழுவணும். இப்போ அல்லாஹ் சொல்றான் காலை கழு கையை கழுகுங்கள், இது வரைக்கும் கழுகுங்கள்.
விருப்பத்தை முட்டுக்கை வரை கழுவுங்கள். முட்டுக்கை கழுவணுமா மாட்டோமா? முட்டுக்கை வரை தான் கழுவுகிறோம். முட்டுக்கை வரை கழுவுங்கள் சொன்னா முட்டை கழுவணுமா? கழுவணும். கழுவு தேவையில்லை. கழுவணும். மசாய வணங்கிட்டு சொல்றோம். இந்த வாசகம் எதை எதை காட்டுமாங்கிறது சட்டத்துல மாற்றம் இல்லை. ஆனா ஒரு சிந்தனைக்கு அந்த வசனத்தை நம்ம விளக்குறதுக்காக வேண்டி நான் ஒரு செய்தியை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். இப்ப சொன்ன பாருங்க, மீனை சாப்பிட்டேன் அதன் தலை வரை. இப்ப தலையை சாப்பிட்டேன்னா அதை சாப்பிடல, அங்க மட்டும் வரையா சாப்பிடுன்னு சொல்லிக்கல. அப்ப கீழே முட்டு வரையின்னு முட்டு சேர்த்தானே சொல்றீங்க. தலை மீனை சாப்பிட்டேன் தலை வரை அப்படின்னா தலை சேர்வா சேராது. தலை சாப்பிட்டானா சாப்பிடல? சாப்பிட்டானா? சரி பத்தி சாப்பிடணும். சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது. மசாலா சொல்லலை பல வரை கேட்க உஸ்தாது மீன் மீனை சாப்பிட்டா தலையை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. பெரிய விதமா போயிடும். நான் மசாலா சொல்றதுக்கு வர்றேன். இந்த வாசகம் மீனை சாப்பிட்டேன் அக்கத்து சமகத்தை அர்த்தா ரகசியா அப்படின்னு சொன்னோம்னா மீனை சாப்பிட்டேன் அதன் தலை வரை. இந்த சொல்லு இந்த வாக்கியம் தலையை எடுத்துக்கொள்ளுமா? எடுத்துக்கொள்ளாது. ஆனா கையை கழுவுங்கள் முட்டுக்கை முட்டுக்கை வரை அங்க மட்டும் எடுத்துக்கொள்ளுது. உங்களுக்கு தோதுவா சொல்றீங்க. ஒரு விதி சொல்லணும், ஒரு அளவுகோல் சொல்லணும். ஆனா அளவுகள் இருக்குது. என்ன அளவுகள் இருக்குதுன்னா, அதாவது இந்த வரைன்னு சொன்னோம்ல அதுக்கு முன்னாடி உள்ளது பின்னாடி உள்ளது ரெண்டுமே ஒரே வகையை சேர்ந்ததாக இருந்தால் ஒரே இடத்தை சேர்ந்ததாக இருந்தால் சேரும். இது வேற வகை அது வேற வகை, இது வேற இனம் அது வேற இனம்னா சேராது. இப்ப மீனை சாப்பிட்டு தலையை வரைன்னு சொன்னா தலையை மீன் தானே, தலையிலிருந்து மீனுடைய இனம் தானே, அப்ப அங்க சேரும். அதே மாதிரி கையை கழுவுங்கள் முட்டுக்கை வரைன்னா முட்டுக்கையும் கை தானே, அப்ப அதே மீன்ஸ் தான், அதே இனம் தான், அதே வகை தான், இப்ப சேரும். நான் நோன்பு பூச்சி இரவு வரைன்னு சொன்னா இரவு நோன்பு சேர, இது வேற இது இது வேற அது வேற, அதனுடைய ஜிம்ஸ் அது இடம் பொருள் ஏவன்றது இல்ல. எந்த இடத்துல வாசகம் போடப்பட்டிருக்குதோ அதனுடைய முன்னாடி பின்னாடி ரெண்டு ஒரே இனமாக இருந்தா ஒரே ஐட்டமா இருந்தா சேரும். வெவ்வேறு ஐட்டமா இருந்தா சேரும். கையை கழுவினார்கள் எப்படி கழுவுனாங்கன்னா அடிப்படையில விருப்பத்தை முட்டுக்கை அப்படிங்கிறது கழுதப்பட வேண்டிய பகுதியில சேரும் என்பதை நாம் விளங்கிக்கொள்ள வேண்டும். ஹதீஸ் அதே ஹதீஸ் தான். அதாவது அப்துல்லாஹ் இப்னு அவர்களிடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய உதவியை பற்றி கேட்டாங்க. அப்புறம் உதவை காட்டுவதற்காக வேண்டி ஒரு பாத்திரத்துல தண்ணி கொண்டு வருமாறு சொல்லி
பெருமானார் சிலாசன் எப்படி உதவு செய்தார்களோ அப்படி உதவு செய்து காண்பித்தார்கள். அதுல சும்மா கசக நிதிலேயே இரண்டு காலையிலே ரெண்டு காலையும் கழுகினார்கள். எது வரைக்கும் எது வரைக்கும் கருண்டை கால் வரைக்கும் கழுகினார்கள். கருண்டை காலையும் என்ன செய்யணும், வெறும் ஆயத்தை மட்டும் பார்க்க கூடாது, ஆயத்தின் தப்சீலாக யாரை பார்க்க வேண்டும், பெருமானார் சிலாசனுடைய சொல்லை செயலை பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் கருணையை சேர்த்து என்ன செய்யணும், கடுகணும் என்பதை இந்த அறிவிப்பு தெரிவாங்க. அடுத்து 40வது பாடம், பாபு இஷ்டகமானி பௌரி வகுவின்னாஸ், மக்கள் உதவு செய்த தண்ணீருடைய மிச்சத்தை பயன்படுத்துவது. உதவுடைய மிச்ச தண்ணீர் ஒன்று இருக்கு, உதவுடைய மிச்ச தண்ணீர் இருந்தது என்ன அர்த்தம், இப்போ ஒரு பாத்திரத்துல இருந்து உதவு செய்வீங்க, அந்த உதவு செய்து போட்டு மீன் மிச்சமும் தண்ணி இருக்குது, அதை பயன்படுத்துறது அதுவும் மிச்சம்தான், அப்படிதானே ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, நாம உதவு செய்வதற்கு பயன்படுத்த தண்ணி, இப்போ கையை கழுவணும், முகத்தை கழுவணும், இந்த முகத்திலையும் தண்ணி வடிஞ்சிக்கிற விழுந்துச்சு, இதை முதல்ல பாத்திரத்துல சேர்த்தான், கையை கழுவும் பொழுது தண்ணி வைக்கிற உள்ள அதை பாத்திரத்துல சேர்த்தான், முகத்தை கழுவும் பொழுது தண்ணி கீழே விடாம அந்த பாத்திரத்தை குடிச்சாங்க, கையை கழுவும் பொழுது கீழே விடக்கூடிய அது உடம்பிலே பட்டு உதவு செய்கின்ற ஒரு உறுப்பிலே பட்டு கீழே விடக்கூடிய தண்ணீரை எல்லாம் சேர்த்து வச்சாங்க, அந்த தண்ணீரை பயன்படுத்தலாமா, கூடாது. அதாவது மால் உஸ்தகங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு, பயன்படுத்தப்பட்ட தண்ணி, பயன்படுத்தப்பட்ட தண்ணி சொன்னா ரெண்டு வகை, ஒண்ணு பாத்திரத்துல மிச்சம் இருக்கக்கூடிய தண்ணி அதை பயன்படுத்தலாம், ஆனா உதவு செய்த உறுப்பிலே பட்டு கீழே விழுந்த தண்ணீர் அது உஸ்தகங்கள் உபயோகப்படுத்தப்பட்ட தண்ணி, அந்த தண்ணீரை மீண்டும் பொதுவுக்கு பயன்படுத்தலாமா, கூடாது. இப்ப ரெண்டு விஷயத்தை வழங்கணும், ஒன்னாவது என்னன்னா, இப்போ அந்த பாத்திரத்துல மிச்சமிருந்த தண்ணீரை பயன்படுத்தலாம்ங்கிறத விஷயத்தை கருத்து வேறுபாடு இல்லை, பாத்திரத்துல மிச்சம் இருக்கிற தண்ணீரை பயன்படுத்தலாம் என்பது கருத்து வேறுபாடு இல்லை. இப்ப எங்க தப்பு கருத்து வேறுபாடு வருது, உதவு செய்யும் பொழுது உதவுடைய உறுப்பில பட்டு கீழே விழுந்த தண்ணீரை எல்லாம் சேகரித்து வைத்தால் அந்த தண்ணீர் பேர் மாவட்ட புஸ்தகங்கள். அந்த மாவட்ட புஸ்தகங்களுடைய முகம் என்ன, சட்டம் என்னங்கிறத கேள்வி. மூணு வகையான சட்டம் இருக்கு, மூணு வகையான கருத்து இருக்கு. ஒன்னாவது அது நஜீஸ், சில பேருடைய கருத்து என்னது நஜீஸ், நஜீஸ்லயே ரெண்டு வகை இருக்குது, லேசான நஜீஸ் கடுமையான நஜீஸ் இல்லையா, சில பேர் சொன்னாங்க லேசான நஜீஸ், சில பேர் கடுமையான நஜீஸ் அப்படி. மூணாவது கருத்து என்னன்னா நஜீஸே அதுதான் சுத்தமானதுதான். மூணாவது என்னது, அரபியில தாஹிர் அப்படின்னு ஒன்று இருக்குது, தஹூர் அப்படின்னு ஒன்று இருக்கு, உரை பொருள் நஜீஸ் ஒன்று இருக்கு, நஜீஸ்னா அதை பயன்படுத்தவே முடியாது அப்படிதானே. தாஹிர் அப்படின்னா அது சுத்தமாக இருக்குதுன்னு அர்த்தம், தஹூர் அப்படின்னா அதுவும் சுத்தமாக இருக்குது, மற்றதையும் சுத்தப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு. இப்படி மூணு வகை இருக்கு, நஜீஸ் அதுவே சுத்தம் இல்லை, தாஹிர் அப்படின்னா அது சுத்தம் ஆனால் மற்றது என்ன செய்யாது சுத்தப்படுத்தாது, தஹூர் அப்படின்னா அது சுத்தமாகவும் இருக்கிறது சுத்தப்படுத்தவும் கூடியது. இப்போ வந்து இப்போ நஜீஸ் மூத்தது இருக்குது, மூத்தம் வந்து நஜீஸ் அசுத்தமானது. இப்ப வந்து டீ தேநீர் அது வந்து தாஹிர் சுத்தமானது தானே, சாயாவை சுத்தப்படுத்த முடியுமா, சுத்தப்படுத்த முடியல, அப்ப அது தாஹிர் தகுறது புரியுதா உங்களுக்கு, டீ இருக்குது அது மாதிரி மற்ற குடிமானங்கள் சர்ப்பத்தை இருக்குது அது சுத்தமானது தான், அஜீஸ் அது சுத்தமானது, அதை வச்சு இன்னொன்னு கழுவ முடியாது, சர்ப்பத்தை வச்சு இன்னொன்னு கழுவி சுத்தப்படுத்த முடியாது, சர்வத்தை வச்சு இன்னொன்னு கழுவி சுத்தப்படுத்த முடியாது, தீய வச்சு இன்னொன்னு கழுவி சுத்தப்படுத்த முடியாது, தகுர இன்னொன்று சாதாரணமா வாட்டர் இதுக்கு பேர் தகுர், தானும் சுத்தமா இருக்குது மற்றதையும் அது செய்யக்கூடியது. இப்போ இது புஸ்தகமான கல்வி நஜீசா தாகிரா தகுரா மூணு கேள்வி வருது, நஜீசுன்னு சொன்னா நஜீஸ் லேசான நஜீசா, கனம் குறைஞ்ச நஜீசா, இது ஆக மாசமான நஜீசா, பட் எத்தனை சின்ன வந்துங்க அஞ்சு கருத்து வந்துருக்கு இல்ல, ஒன்னு நஜீஸ் லேசானது,
இரண்டு நஜீஸ் ரொம்ப கடினமான நஜீஸ். மூணாவது தாகிர், நஜீஸ் அல்ல தாகிர், சுத்தமானது. இன்னொன்று தகூர், சுத்தமானதுதான் அடுத்ததை செய்யக்கூடியது, சுத்தமாக்கக்கூடியதுதான் என்று நான்கு வகையான கருத்துக்கள் வரும். இதுல இமாம் ஷாஃபி இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதுரை பிரகாரம் இது தாகிர், ஆனால் என்ன அல்ல தகூர் அல்ல. அனைத்து மதாவில் பல கருத்துக்கள் இருந்தாலும் பல சிந்தனைகள் இருந்தாலும் முடிவான கருத்து என்னன்னா அது நஜீஸ் அல்ல, தாகிர் தான் சுத்தமானது, ஆனால் அடுத்ததை என்ன செய்ய முடியாது, அதை வச்சு சுத்தப்படுத்த முடியாது, அப்ப தகூர் அல்ல அப்படிங்கிறாங்க. இதை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்து, முஸ்தாபினியான பத்துவாவுக்குரிய ஒரு கருத்து. இதையே நஜீசினே சொல்றாங்க, நம்ம சிந்திக்கணும். ஒதுவில பயன்படுத்தப்பட்ட தண்ணீரை ஏன் நஜீசுன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒதுவில வந்து பயன்படுத்தப்பட்ட தண்ணீர், அந்த தண்ணீர்ல வந்து பாவம் கழுவப்படுகிறது, அந்தந்த உறுப்புகள் அந்த உறுப்புகளின் மூலமாக செய்யப்பட்ட பாவங்கள் கழுவப்படுகிறது. நம்முடைய குண்டு கண்ணுக்கு தெரியாம இருக்கு, ஆனா அதற்கு இமாம் அபு ஹனீஃபா போன்ற பெரிய மகான்மார்களுக்கு ஒருத்த உதவி செய்யறான்னு சொன்னா அந்த உதவி செய்யக்கூடிய தண்ணீரை பார்த்து அவன் அந்த கண்ணின் மூலமா என்னென்ன தப்பு செய்தான், இந்த கையின் மூலமா என்ன தப்பு செய்தான், இந்த தண்ணீர் கழுதப்படுது கஷ்புள்ள பிரியார், அந்த கஷ்புள்ள பிரியார்களுக்கு அவன் செய்த பாவமும் அவங்களுக்கு தெரிய வருது. இப்ப நாமளா இருந்தா என்ன செய்வோம், என்ன செய்வோம், இந்த மாதிரி நமக்கு எதுவும் தெரிய வருதுல, ஒருத்தனுடைய வண்டவாளம் நமக்கு தெரிய வருதுல, சத்த சூழ்நூல அப்பதான் அவனை வச்சு விரட்ட முடியும். ஆனா இமா அம்மாளிப்பா எவ்வளவு பெரிய மகான் துவாசையாக இனிமே காட்டாளன்னு சொன்ன என் கண்ணுக்கு இது தெரிய வேண்டாம், ஏன்னா நல்ல எண்ணங்கள் கூறு பார்க்கறவெல்லாம் அப்படியே பார்த்தா யாரை பார்க்கறது, நம்ம வெளியே பார்த்தா தாடி தொப்பிப்பா இல்ல என்ன பண்ணுறது சீதையும் நினைக்கிருப்போம், பொது செய்யும்பொழுது பார்த்தா ஆஹா மன அனுப்பிடுது அப்படின்னு ஒரு ஆளை பார்த்து எல்லாரையும் பார்த்தா ஆக வேண்டாம், யாரை பார்த்தா சந்தேகம் வருது, யாரை பார்த்தா நல்ல எப்படாது போயிடுது, அதனால இனிமே எனக்கு இந்த காட்சியை காட்டாதுன்னு விவாசிட்டாங்க. இப்பாருங்க நஜீஸ்ன்னு சொன்னவர்களுடைய பார்வை ஏன் வந்துச்சு, சிந்தனை ஏன் வந்துச்சுன்னா அவனுடைய பாவம் கழுதப்படுதுல, அப்ப அந்த தண்ணி அவனுக்கு நச்சதான் தெரியும், நமக்கு ஒண்ணு தெரியும், நமக்கு ஒன்று கண்ணு ஒண்ணு தெரியல, அப்ப நஜீஸ் கழுதப்படுது இல்லாதவா ஒரு இடத்துல அசிங்கம் கிடந்துச்சு, அந்த அசிங்கத்தை நீங்க கழுவுனீங்க, அப்ப அது நஜீஸ் தானே, பாவங்கிறது அசிங்கம், அந்த அசிங்கம் கழுகப்படுது அது அவருக்கு தெரியுது, இன்னும் எப்படி அவர் தாயின்னு சொல்லுவார், சுத்தன் சுத்தன் சொல்லுவார், அவர் அசிங்கம் தானே சொல்லுவார், தெரிஞ்ச தெரிய சொல்லுவார். சரி லேசான பாவங்கள் கழுகப்பட்டால் அது லேசான நஜீஸா அவருக்கு தெரியுது, பெரிய பாவங்கள் செய்யுது அது கழுகப்படுகிற பொழுது இன்னும் மோசமான ஒரு நஜீஸாக வாடகை துருவாடை வரும். ஒவ்வொன்றுமே ஒருத்தன் பொய் சொல்றான்னு சொன்னா அதிசயம் வருது, அந்த பொய்க்கு துருவாடை இருக்கு, துருவாடை துருவாடை புரியுதா, கெட்ட வாடை பயிற்சியா இருக்கும், நமக்கு ஒண்ணு தெரிய மாட்டேங்குது, நம்ம நாசி சுத்தி போச்சு அப்படியா, இந்த நாசிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, ஆனா பொய்க்கு ஒரு வாடை இருக்கு கெட்ட வாடை, அந்த வாடை பெரியார்களுக்கு தெரியும், மலக்குமார்கள் பொய் சொல்லக்கூடியவர்களுக்கு விலகி போயிடுவார், ஏன்னா அவங்க அந்த வாடை அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உடல் உறுப்புகள் கழுதப்படுகிற பொழுது எந்த பாவம் கழுதப்படுகிறது என்பது அங்கு தெரிய வருகிற காரணத்தினால அது சாதாரணமான நஜீசா இருந்த நஜீசா லேசா நஜீசா தெரியுது, பெரிய அசிங்கமான ஒரு பாவம் செய்து அது கழுதப்படுகிற பொழுது மோசமான நஜீசா தெரியுது, ஆனா இது எல்லாருக்கும் தெரியல, அதனால பொதுவா பார்க்கும் பொழுது அது தாகிர் சுத்தமானதுதான், ஆனா என்ன செய்யாது அடுத்தவங்க அடுத்தது என்ன செய்யாது சுத்தப்படுத்த, இது தாயில் தகுர் அல்ல என்பதற்கு என்ன ஆதாரம், இது தாயில் தான் தகுர் அல்ல அப்படின்னா சுயமாக பார்த்தே சுத்தமானதுதான், ஆனா அடுத்தது செய்யாது சுத்தப்படுத்தாது என்பதற்கு என்ன ஆதாரம்னா, அரபு நாட்டில் சரதாரத்தின் காலத்துல பொதுவாக பயணத்துல போயிருக்கிறாங்க, அப்படி பயணத்துல போயிருக்கும் பொழுது சஹாபாக்கள் பொது செய்திருக்கிறாங்க குடிச்சிருக்கிறாங்க, இப்பாலைகளில் தண்ணி கிடைக்காது, எங்க தண்ணி கிடைக்குமோ அந்த தண்ணியை எடுத்து கொண்டு போவாங்க, அந்த தண்ணி காலி ஆயிடுச்சுன்னா அப்புறம் அடுத்த தண்ணியோட எடுத்து போற வரைக்கும் அவங்க கிட்ட இருக்காது, தண்ணி கிடைக்காது, நம்ம ஊர் மாதிரி கிடைக்கிறது நமக்கு தண்ணி இல்லையே என்ன செய்யணும் மிதக்கணும் இல்ல, அப்படி அருள் நமக்கு தெரியல கிடைக்கிறதுனால,
ஆனால் பாவம் அவங்களுக்கு கிடைக்காது. தண்ணீர் கிடைக்கிறது அபூர்வமானது. ஒரு நாள் பாலைவன பிரதேசம், இப்போ அந்த மாதிரியான ஒரு பிரதேசத்தில் பயணத்தில் போகும் பொழுது, இப்போ உதவி செய்யும் பொழுது தண்ணிக்கிற விடல, குளிக்கும் பொழுது தண்ணிக்கிற விடல, அது பயன்படுத்த முடியும் என்று இருந்தால் சஹாபாக என்ன செய்திருப்பாங்க, ஒரு பாத்திரத்தை கீழே வச்சு அந்த தண்ணீரை சேமித்து வச்சிருப்பாங்கல்ல. கிடைப்பதற்கிடையே அந்த தண்ணீரை கிடைக்க வாய்ப்பே இல்லாத ஒரு இடத்துல அவங்க இருக்கும் பொழுது அந்த தண்ணி வேஸ்ட்டாக பூமியில் விடுவாங்களா? விட மாட்டாங்க. ஆனால் அப்படி யாரும் சிறந்ததாக எந்த விஷயம் மாறாக தண்ணீர் இல்லை என்று சொன்னால் தயமுடி இருக்கிறாங்க. குளிப்பதற்கும் உதவி செய்வதற்கும் தண்ணீர் இல்லை என்று சொன்னால் தயமஞ்சிதாங்க தான் வருதே தவிர, உதவி செய்யும் பொழுது கீழே விழுகிற தண்ணீரை, குளிக்கும் பொழுது கீழே விழுகிற தண்ணீரை பிடித்து வைத்து அதை பாதுகாத்து அது திரும்ப உதவி செய்தாங்க. திரும்ப குளிப்பதற்கு மேம்படுத்தாங்க, தண்ணீரே செலவாகாத திரும்ப திரும்ப அதையே குளிச்சு குளிச்சு என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம்ல. ஆனால் அப்படி பயன்படுத்துறதாக இல்லை. அது அதிலே தெரிகிறது என்ன தவறுனா என்ன இல்லை பயன்படுத்தப்பட்ட உடம்பு உறுப்பில தண்ணீர் பட்டு கீழே விழுகிறது அல்லவா, அந்த தண்ணீரை பயன்படுத்துவது கூடுமா கூடாதா என்று பார்த்தா அதனுடைய சட்டங்களை இப்போ நம்ம என்ன செய்யணும் பார்த்து பார்த்தோம்ல உடைஞ்சிச்சுல. இப்போ அமர ஜரீருக்கு அப்துல்லா அகலவு ஐயத்தி சிவாக்கி ஜரீருக்கு அப்துல்லா உதயம்மா வழங்கும் அவர்கள் தன்னுடைய வீட்டில் உத்தரவிட்டார்கள், ஐயத்த வந்தோ எல்லோரும் உதவு செய்யும்படி பௌதரி சிவாக்கி விசுவாக்கு பட்ட தண்ணீரை, அதாவது பொதுவாகவே விசுவாக்கு செய்தது செய்யறதுக்கு முன்னாடியே அந்த விசுவாக்கு தண்ணீர் போடுவாங்க. எதுக்காக அப்படின்னா அது வந்து கொஞ்சம் மிருதுவாக ஆகிறதுக்காக. அந்த தண்ணியை வந்து விசுவாக்குடைய மிச்ச தண்ணி, அந்த மிச்ச தண்ணியை விசுவாக்கு போடப்பட்ட அந்த தண்ணீரை நீங்கள் உதவு செய்யணும்னு சொல்லுவாங்க யாரா வீட்டில் உள்ளவங்களுக்கு. போடப்பட்ட தண்ணீரை ஒதுக்கியும் அப்படிதானே. இந்த செய்திக்கும் இந்த தலைப்புக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, பொதுவாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, அஸ்ஸிவாக்கு வித்ஹரத்து வில்ஃபம் வமிர்வாத்து பிர்ரப். விசுவாக்கு இருந்தால் அது வந்து வாயை சுத்தப்படுத்த முடியும். ரெண்டாவது ரப்பனுடைய எல்லாவை பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடியது அப்படின்னு சடங்காத சிறஞ்சொல்லியிருக்கிறார். அப்போ வாயை சுத்தப்படுத்தக்கூடியது தான் விசுவாக்கு. அப்போ அந்த விசுவாக்குடைய மிச்சு தண்ணீர், அப்போ அதை இது செய்யலாம். சுத்தப்படுத்துவதற்கான பயன்படுத்தப்பட்ட அந்த விசுவாக்கு அது தண்ணீரை போடப்பட்டதுன்னு சொன்னால் அந்த தண்ணீரை அதனுடைய மிச்சத்தை பயன்படுத்தலாம் என்ற ஒரு பொருத்தத்தில் இந்த செய்தி இந்த இடம் செய்திருக்காங்க. அடுத்த ஹதீஸ் வந்து அபு ஜஃபார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உச்சி வேளையில் கரஜ அடைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல புறப்பட்டு வந்தார்கள். பின் ஹாஜிரத் ஹாஜிரத்னா உச்சி வேளையில் அவர்களுக்கு உது செய்யக்கூடிய தண்ணீரை கொண்டு வரப்பட்டது. அரபியில உது செய்யக்கூடிய தண்ணீர் பயன்படுத்தி பாத்திரங்கள் கொஞ்ச நேரமா
அதாவது உதுவுன உது செய்யறது, வகுன்னு சொன்னா உது செய்யக்கூடிய தண்ணி, விமுன்னு சொன்னா உது செய்யக்கூடிய பாத்திரம். இங்கே வகுவின் வகு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா உது செய்யக்கூடிய தண்ணீரை கொண்டு வரப்பட்டது. பத்தம் வந்தா ரசுகாசிதாசு நினைச்சாங்க, நினைச்சாங்க உது செய்தாங்க. நீங்கள் ஈமான் கொண்டதை போல அவர்கள் ஈமான் கொண்டால்தான்
அவங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும். அப்ப சஹாபாக்கள் ஈமான் கொண்ட மாதிரி ஈமான் கொள்ளலைன்னு சொன்னா, இன்னைக்கு நம்மளுடைய ஈமான் எப்படி இருக்குது? அது சஹாபாக்களுடைய ஈமான் பக்தி பூர்வமா இருந்துச்சு இல்ல இல்லைன்னா ஒரு ஆளு மூக்கு செடிய வாங்கி உடம்புல பூசுறதா பூசணுமானா அவங்க ஒரு சாதாரணமான மனிதராக அவங்க பார்த்துருக்குல்ல, அது பக்தி பூர்வமானதாக இருக்க போய் தானே செய்தாங்க. அப்ப இந்த ஹரிச வருது, இது புகாரின் ஹரிசு. பெருமநாசன் உதவு செய்த மிச்ச தண்ணீரை பிடித்துக் கொள்வார்கள், அதை உடம்பிலே பூசிக் கொள்வார்கள். முன்னாடிதான் படிவாசத்துக்கு தொழுகிறோம், தொழுகும் பொழுது என்ன செய்யணும், ஓரமாக வந்து தொழணும். அப்படி தொழுறது நடுவு இருந்து நின்று தொழுவது, யாரும் இதை கடந்து போகக்கூடாது. அப்போ அவர் ஓரம் சுற்றி போகணும். இன்னும் சில பேர் எழுந்திருமா ஆ கடைசி நின்றுக்கலாம், கடைசி வரைக்கும் அவங்க போய் அங்கே ஒளிந்து சுற்றி தருவாங்க. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. குறைஞ்சபட்சம் முன்னாடி பேக் வைக்கணும், அல்லது ஒரு தூணுக்கு பின்னாடி சொல்லணும், அல்லது ஓரமாக நின்று சொல்லணும். அப்படிலாம் இல்லாமல் தொழுகைக்கு அதாவது இடையில போகக்கூடியவர்களுக்கு இடையூறாக நாம தொழுகை தொழுது கொண்டு இருக்கிறோம். அப்ப குற்றவாளியாக நாம ஆகணும், ஏன்னா தொழுகைக்கு முன்னாடி போகக்கூடாது, கடந்து போகக்கூடாது, கடந்து போனா பெரிய குற்றம். அந்த குற்றவாளியாக ஆக்குறது யாரு? நம்ம அதான் மனுஷன். அதனாலதான் சதாசிவம் ஜமாத்தா தொழுகும் பொழுது முன்னாடி என்ன செய்வாங்க, ஒரு அசாவை குத்தி வச்சிருவாங்க. அப்படி குத்தி வச்சா அதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம், போராயிரம் தான் தேவைப்பட்டா என்ன செய்யலாம், ஓ இமாமும் வச்ச ஒன்று வச்ச போதும், அது பூரா ஜமா இமா இமாமும் கொடுப்பது என்ன ஆகிடும், சுத்ராவாக ஆகிடும், கடந்து போகணும். ஆனால் ஒவ்வொரு ஆளும் தனக்கு முன்னாடி ஒவ்வொன்று வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த வாயிட்டு அதை செய்யணும் வந்து பயணத்தினுடைய நிகழ்ச்சி. அதனால் ரெண்டாம் காலத்து கசர் செய்திருக்கிறாங்க, ஜம்மும் செய்திருக்கிறாங்க. அடுத்த ஒரு அறிவிச்சு வருது, கால அபூமூசல் அஷ்ஹரி ரலியல்லாஹு அன்ஹு தஅன் நபீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகதஹி. இது வந்து எகர்நானாங்கிற இடத்துல இருந்து சம்பவம். எகர்நானாங்கிற இடம் இது அப்படின்னு சொன்னா, இந்த உம்ரா சோட்டா உம்ரா படா உம்ரான்னு சொன்னாங்கல்ல, ஆயிஷா நாயகியுடைய மசிதம் போய் உம்ரா செய்யறது ஏறா கட்டி வந்து அது வந்து இருந்தது சின்ன உம்ரா. எகர்நானாங்கிற இடத்துல போய் ஏறா கட்டி வந்து அது இருந்தது பெரிய உம்ரா. சின்ன உம்ரா பெரிய உம்ரா எல்லா உம்ரா ஒண்ணுதான். இது கொஞ்சம் தூரமா போய் ஏறா கட்டி வர்றோம், இது பக்கத்துல போய் ஏறா கட்டி வர்றோம், அதனால சிறுசு பெருசு. மற்றபடி உம்ராவோட செய்த வித்தியாசம் செய்யறது எகர்நானாங்கிற இடத்துல சுல்லா சுல்லாசத்தை ஒரு தவிர ஏறாங்கிட்டு வந்தாங்க உம்ராவுக்கு. இது எப்படி நடந்துச்சுன்னு சொன்னா, பத்தர் மக்காவுக்கு பிறகு கதுவைய புனையின்னு ஒரு யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தத்துல கிடைச்ச நனைவன் பொருள், அந்த நனைவன் பொருளை பங்கு வைக்கிற பட்சது எங்க, எகர்நானாங்கிற இடத்துல அந்த இடத்த வச்ச பங்கு வச்சாங்க. அந்த எகர்நானாங்கிற இடத்துல இருந்த ஒரு சம்பவம், ஒரு ஆராய்ச்சி வந்த சந்தோஷம் இது எத்தனை தடவை இப்படியே சொல்லிட்டு இருப்பியா, நல்செய்தி நல்செய்தி எதையாவது கொடுத்தா பரவாயில்லை, நம்மள மாதிரி அசாயம் கொடுத்துருது நமக்குலாம் வந்து எதாவது கொடுத்தா தானே நம்ம நினைச்சி சோபணம். சும்மா நல்செய்தினா என்னையா நல்செய்தி அப்படி கேட்போமா இல்லையா? பெருமநாசராஜ் நல்செய்தி சொன்னாங்க, அவன் என்ன தரப்போறாங்கன்னு எதிர்பார்க்கணும், எதிர்பார்க்கலாம் ஏதாவது கிராமவாசி. இப்போ அவர் சொன்னாராம், என்ன நச்சு நச்சு இருக்கீங்க, என்ன நச்சு ஒன்னும் தகுந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப பெருமனா சிலாசன் அவங்க சொல்ல வந்து நிராகரிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்ப ரசுல்லா சிலாசன் அவருடைய முகத்துல கோபத்தினுடைய அந்த அடையாளம் தெரிந்தது. உடனே அந்த பக்கம் திரும்பினாங்க, திரும்பினா அந்த ரெண்டு சகாபாக்கள் இருந்தாங்க, அபு மூசல் அஷாரி ரலியல்லாஹு அவர்களும் அதற்கு பிலால் ரலியல்லாஹு இருந்தாங்க. கோபத்தில் சொன்னாங்க, நான் நச்சீரி கொடுத்தேன் கொடுக்கணான்னு இருந்தேன்,
அதை மாட்டா சொல்லிட்டார், நீங்க கபூல் செய்யுங்க. யாரை கலப்பட்டார்? அஷ்ஹாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சொன்னாங்க, நீங்க ரெண்டு பேரும் கபூல் செய்யுங்க. அவர் ரத்து பண்ணிட்டாரு, வேண்டாம் என்று சொல்லிட்டாரு, நீங்க கபூல் செய்யுங்கன்னு சொன்னாங்க. உடனே ரெண்டு சாப்பி நாங்க கபூல் செய்யாத சொல்றாரு, நாங்கள் கபூல் செய்தோம், கபூல் செய்தோம், அவங்க சந்தோஷமா அதை ஏற்றுக்கொண்டாங்க. என்ன நினைச்சது தெரியாது, என்ன கொடுக்க போறாங்கன்னு தெரியாது. பெருமாள் வாயில நடிச்சது வந்து நடிச்சது தானே, அது எதுவாக இருந்தது என்ன? ரெண்டாவது, இந்த துனியாவுடைய பொருளை கொடுத்து தானே செய்யலையா? நம்மளுடைய பார்வையில துனியா கிடைச்சா ஒரு 1000 கோடி கொடுத்தா அது சந்தோஷம், அஹம்துல்லாஹ், அஹம்துல்லாஹ் சொல்லுவோம். இன்னொரு 1000 கோடி கிடைச்சிருக்கல, அப்படிலாம் கொடுக்காம ஏதாவது ஒன்று சொன்னா நமக்கு பெருசு தெரியாது. ஆனா சஹாபாக்கள் அப்படி இல்லை, பெருமாள் சித்தாசனுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தை வந்தாலே தெரியும் போயிடுச்சு. அதனால அவரை உலகம் நல்லா இருந்துச்சுட்டாரு. இந்த ரெண்டு சாப்பே ரொம்ப உஷாரான சாப்பிட்டு இவங்களுக்கு கிடைச்ச பாக்கியம்னா நாங்கள் உடனே கபூல் செய்யணும்னு சொன்னோம். உடனே கபூல் செய்யணும்னு சொன்ன உடனே என்ன கொடுத்தாங்கன்னு சொல்ல சார், அதான் கவனிக்கணும். நீங்களும் நானும் நினைக்கிறது தான் கொடுக்கணுங்கிறது இல்லை, நீங்களும் நானும் நினைக்கிறது தான் நச்சீதிங்கிறது இல்லை, நீங்களும் நானும் நினைக்கிறது தான் அது ஒரு சந்தோஷமான விஷயம் என்று இல்லை. எதை கொடுத்தாலும் என்னதான் நற்செய்திக்குரிய விஷயம் தான், சந்தோஷமான விஷயம் தான் என்று வழங்க. பெருமாநாசதாசரை என்ன பண்ணாங்க, ஹதீஸ்ல வந்து அவர் ஏற்றுக்கொண்ட மறுத்து விட்டார், நீங்க ரெண்டு பேரும் கபூல் செய்யுங்கன்னு சொன்னாங்க. ரெண்டு பேரும் நாங்க கபூல் செய்யல சொல்றேன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து மாதிரி சொன்னாங்க. அந்த பாத்திரத்துல தண்ணி இருந்துச்சு, தண்ணி உள்ள அந்த பாத்திரத்துல ரெண்டு கையையும் கழுவுனாங்க, முகத்தையும் கழுவுனாங்க, கையையும் கழுவுனாங்க, முகத்தையும் கழுவுனாங்க, கழுவிட்டு அதை துப்புனாங்க. நல்லா கவனிக்கணும், அந்த பாத்திரத்துல கையை விட்டு கையையும் கழுகினார்கள், முகத்தையும் கழுகினார்கள், கழுவி விட்டு சும்மா மஜ்ஜவு பகசர எதை வஜ்ஹஹு ஃபீஹி வமஜ்ஜ ஃபீஹி அதை துப்புனாங்க. யார் துப்புனாங்க? துப்பிட்டு சொன்னாங்க, சும்மா கரட சொன்னாங்க, இஷ்ரபா மின்ஹு, நீ ரெண்டு பேரும் அது வந்து குடிங்கன்னு சொன்னாங்க. பெருமாநாசராசர் முகம் கழுகின அந்த தண்ணீர், கரம் பட்டு அது கழுகப்பட்ட தண்ணீர், பிறகு துப்பப்பட்ட தண்ணீர் எச்சு அதில் கொடுக்கும் கொட்டப்பட்டிருந்து அந்த தண்ணீரை குடிங்கன்னு சொன்னாங்க. சொன்னதும் மட்டும் இல்லாமல் இஷ்ரபா மின்ஹு, மேலே சஹாபாக்கள் பெருமாநாசராசர் முதுச்சிதம் வச்சு தண்ணீரை பிடிச்சாங்க, எடுத்தாங்க, தடவுனாங்க, பூசினாங்கன்னு வரல. சில பேர் காப்பாங்க சுழா சொன்னாங்களா, சுல்லா சொல்லாமல் இவங்களா செய்தாங்க அப்படின்னு சில பேர் காப்பாங்க. சுல்லா சொன்னாலும் அவங்களா செய்தாங்கன்னு இருக்கட்டும், சுல தடுத்தாங்களா, கண்டிச்சாங்களா, அது போதும் கிடையாது. சரி, அது ஒரு விஷயம். இங்கே இந்த சுல்லா சிலாசனே சொல்கிறாங்க, இஷ்ரபா மின்ஹு, ரெண்டு பேரும் இதுலேருந்து குடிங்கன்னு சொன்னாங்க. அதோடு நிப்பாட்டம் தாங்க, உங்கள் முகத்திலும் உங்கள் நெஞ்சிலும் ஊற்றிக் கொள்ளுங்கள். முகத்திலையும் உங்கள் நெஞ்சிலும் செய்யுங்க, ஊற்றிக் கொள்ளுங்கள் சொன்ன உடனே சகாபாக்கள் ரெண்டு பேரும் பாக்கியமான சகாபி, அந்த ரெண்டு பேரும் தண்ணீர் பெருமானாக எச்சு விடப்பட்ட அந்த தண்ணீரை முகத்திலையும் பூசினாங்க, நெஞ்சிலும் செய்தாங்க. உள்ளே இருந்து கூடாரத்துக்கு சத்தம் வந்துச்சு, உங்க அம்மா மொழி வச்சிருந்தாங்கப்பா உள்ள நீங்களே யூஸ் பண்ணிடாதீங்க, கூடாரத்துலேருந்து ஒரு பெண்ணுடைய குரல், உங்க அம்மாவுக்கு மிச்சம் வைங்க, அது யார் சொல்றாங்க, முஸ்லிமா எல்லாத்தையும் நீங்களே குடிச்சிடாதீங்க, அம்மாவுக்கும் தாங்க அப்படின்னு கொஞ்சம் வாங்கி அவங்களே வச்சுதாங்க குடித்தார்கள். என்ன செய்தார்கள்? இந்த ஹதீஸ்ல பெருமாநாசதாசன் பயன்படுத்தின தண்ணி அது குடிக்கப்படுகிறது, அது நெஞ்சிலையும் முகத்திலையும் பூசப்படுகிறது. அப்ப அது வந்து தாகிடாக இருக்கிறது மட்டுமல்ல, சுத்தமாக இருக்கிறது என்பது மட்டுமல்ல,
அது பறக்கப்பெற அதை கொண்டு பறக்கப் பெறப்படுகிறது. அதை கொண்டு அவர்கள் பறக்கப் பெறுவதற்கு ரசூலாவே என்ன செய்தாங்க? இந்த அபூமூஸல் அஷாரி யார் அப்படின்னா, நீங்க சுன்னத் ஜமாஅத்தினுடைய அகீதா யாருடைய அகீதாவாக இது அறியப்படுதுன்னா அஷ்ஹரியா மாதுரியா என்று சொல்லுவாங்க. அந்த அஷ்ஹரியாங்கிறது அபுல் ஹசன் அஷ்ஹரி என்று அந்த பெரியவர் இந்த சஹாபியுடைய பலமத்தில் வந்தவர்கள். ஆக இன்றைக்கு சுன்னத் ஜமாஅத்தினுடைய அகீதா பாதுகாக்கப்படுவது இந்த சஹாபியுடைய பரம்பரையிலிருந்து வந்த ஒரு பெரிய மகான், ஒரு பெரிய மேதை, அவருடைய தொகுப்பு, அவருடைய கருத்து, அதுதான் சுன்னத் ஜமாஅத்துடைய அகீதாவாக போற்றப்படும். இந்த ஞானம் இருந்து வந்துச்சு பெருமானாசுதாசனுடைய அந்த மிச்ச தண்ணீரை குடித்ததனாலையும் அந்த தண்ணீரை நெஞ்சிலும் முகத்திலும் ஊற்றியதனாலும் கிடைத்த பாக்கியம். ரெண்டாவது அதுக்கு விழா தேவதாகணும், அவங்களை பற்றி சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவன் எவ்வளோ பெரிய சிகரத்தை அடைந்தார்கள், எவ்வளோ பெரிய உச்சத்தை தொட்டார்கள், பெருமானாசுதாசன் சொன்னதுக்கு உதக்க போனது யாரு? பொதுவாக சொர்க்கத்துக்கு உதக போறது யாருங்க? சரதாரி செல்லம் அவங்க உதக போவாங்க. சொர்க்கத்துடைய கதவையை திறக்கிறது யார் தான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அவங்க தான் முதல்ல போறாங்க. முதல்ல போன சரதாரி செல்லம் அங்க போய் பார்த்து அவங்களுக்கு முன்னாடி போய் விட்டுருக்காங்க யாரு? அதன் பிள்ளாதான். அப்ப அந்த சிறப்பையே கிடைச்சது பெருமானாரின் சிறுமம் செய்ய முடியும், பெருமானாரின் பணிவிடை செய்ய முடியும். பொதுவாக பணிவிடை செய்ய முடியவங்க முன்னெடுத்துதான் போவாங்க. பாதுகாப்பு அதிகாரி தான் முதல்ல போவார், அதுக்கு பிறகு தான் மற்றவங்க போவாங்க. அந்த அடிப்படையில் விழாவில் இருந்தாலும் அவங்க அவங்களுடைய அந்தஸ்து, அவங்களுடைய உயர்வு அதற்கு வார்த்தைகள் இல்லை. அதை வர்ணிப்பதற்கு இவ்வளவு சிகரத்தை அவர் தருவதற்கான காரணம் பல்வேறு விஷயங்கள் பெருமானாருடையே இருந்தது. பத்தாம் மக்காவில் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட சமயத்தில் உள்ளவே தொழில் நடித்தாங்க. சரதார சங்கம் பெருமானாசனத்துக்கு வர்றாங்க, சாவி கொடுக்கப்படுது, திறக்கிறாங்க. உள்ள போய் என்ன செய்யணும்? தொழணும். அதுக்கு முன்னாடி பாங்க சொல்லணும். பெருமானாசன் ஐந்தே பிலான்னு பிலால எங்கேன்னு பிலால அவர் என்ன நம்ம சாதாரண ஒதுக்கி வர மாட்டேன், அவர் பிடிச்சு சொன்னாங்க. அப்போ அவரை வச்சு காபாவுக்கு மேலே ஏற வச்சு பாங்க சொல்ல வச்சு அப்புறம் உள்ள போய் தொழுதாங்க. அப்போ யாரை கூட்டு போனாங்க? அவர் மருமகனார் மாப்பிள்ள அலி அவர்களே கூட போனாங்க. அதை உற்ற தோழர் அனுபவம் சித்தி அவங்க கொண்டு போனாங்க. உள்ள யாரையுமே கொண்டு போகல, யாரை கொண்டு போனாங்க? விழாவுக்கு கொண்டு போனாங்க. பெருமானாசுதா சொல்லும் அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட அவர்களால் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட அது விழா தேவதாவும் அவர்கள் அடைந்த அந்த சிகரம் இருக்கிறது உயர்வு உச்சம், அதுவும் சாதாரணமானது அல்ல. இது மாதிரியான அந்தஸ்தை உயர்வை அடைவதற்கு உண்டான காரணங்களை இன்னொரு காரணம் என்பதையும் நாம் இங்கே வழங்கி கொள்கிறோம். அடுத்த ஹதீஸ்ல மஹமூது இப்னு ரபி ரலியல்லாஹு சொல்றாங்க. இந்த மஹமூது இப்னு ரபி யார் அப்படின்னு சொன்னா, பெருமானாசுல்லா செல்லம் இவர் சிறுவராக இருக்கிற பொழுது பெருமானாசுல்லா செல்லம் தண்ணீரை எடுத்து இவர் முகத்திற்கு போனாங்க. ஒவ்வொருவரையும் மஜ்ஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி வஜ்ஹிஹி இவருடைய முகத்திலே பெருமானாசுல்லா செல்லம் துப்பினார்கள். ஒவ்வொரு குலாமன் இவர் சிறுவராக இருக்கிற பொழுது மிம்பிகிரியும் அவங்க கிணத்துல தண்ணீரை எடுத்து அந்த தண்ணீரை வாய்க்கு பொடிச்சு அதை அப்படியே யாரும் முகத்திற்கு போனாங்க. இந்த சஹாபியுடைய மஹமூது இப்னு ரபி சிறுவனாக இருக்கிற பொழுது முகத்தில் துப்பினாங்க. அதனால அந்த முகம் பிரகாசமாக இருந்தது. அந்த சஹாபியுடைய முகம் எப்பவுமே இப்படி இருந்துச்சு, பிரகாசமாகவே இருந்துச்சு. அப்போ இங்கே பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் அது சுத்தமாகவும் இருக்கிறது, பலக்கத்தான தண்ணீராகவும் இருக்கிறது. அதுக்கடுத்து ஏற்கனவே வந்து அதிஸ் தான் உட்கார அவ்வளோவா அண்ட் மிஸ்வர் உதவி சந்திப்பு புல்லு வாகனமே உமா சாகிபம் இந்த ரெண்டு பேரும் மற்ற தன்னுடைய தோழர் சொல்வதையும் மெய்ப்படுத்துகிறார்கள். சரி சம்பவம் உண்மைதான் சொல்லி ரெண்டு பேரும் சொல்றாங்க. செல்லம் பெருமானாசுதாசன் உதவு செய்தால் காது எப்படி திருவுணி பெருமானாசுதாசன் உதவு செய்த அந்த தண்ணீரை எடுப்பதற்கு சஹாபாக்கள் சண்டையிட்டுக் கொள்வார். எக்கத்து திருவுணான்னு சொன்னா எனக்கு உனக்கு போட்டி போட மாட்டாங்க, சண்டை போடுவாங்க. எக்கத்தத்தில் சண்டை போட்டு போடுவார்கள் என்று வருகிறது. அடுத்த ஹதீஸ்ல சாயிபுன்னு எசீத் ரலியல்லாஹு அவர்களுடைய ஹதீஸ், அவங்க சொல்றாங்க, நான் சிறுவனாக இருக்கிற பொழுது என்னுடைய சின்னம்மா என்னை கூட்டி கொண்டு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே போனார். ஸஹபத் பி ஹாலத்தி இரண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல என்னுடைய சின்னம்மா என்னை கூட்டி கொண்டு சென்றார்கள். இப்போ காலத்து யார சொல்லலாம், அப்பொழுது என்னுடைய சின்னம்மா சொன்னாங்க, யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதர்களே, அதாவது இன்ன இபன கோகுதி, இவர் என்னுடைய சகோதரியுடைய மகன் வஜீனன், அவருக்கு கொஞ்சம் வலி இருக்குது, வேதனை இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை பற்றி முறையிட்டார்கள். இப்போ மசக ரகசி, அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் தலையை தடவினார்கள். ஓ தஆலி பரக்கா, வரக்கத்திற்காக வேண்டி துவா செய்தார்கள். சும்மத்த வல்லா, ஒது செய்தார்கள். ஃபர் ஷரிப்து மின் வதுஇஹி, அந்த ஒது செய்த அந்த தண்ணீரை நான் குடித்தேன். சும்ம குந்து ஹல்ஃப லஹவிஹி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகுக்கு பின்னாடி நான் நின்றேன். அப்படி நிற்கிற பொழுது ஃபர் நலத்து இலா காதவின் நுபுவத்தி வைன கட்டி ஃபைஹி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகில் நான் பார்த்தேன், தோல் மையத்துக்கு கீழே ஒரு சைட்ல நுபுவத்து ஹதும் நுபுவத்து, நுபுவத்தினுடைய முத்திரையை நான் என்ன செய்தேன் பார்த்தேன். அது எங்கே இருக்கிறது, பயண கட்டி போயி ரெண்டு தோல் உயரத்திற்கும் இடையில அந்த முத்திரை பதிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் பார்த்தேன் என்று சாயிபுடைய எசீர்ந்ததுதான் சொல்றார். இங்கேயும் பெருமானார் சதாசிவம் உதவு செய்து அந்த தண்ணீருடைய மிச்சத்தை அந்த குழந்தைக்கு கொடுத்தாங்க, அவங்க குடிச்சாங்க முடியாது. 41வது பாடம் பாபங்கள் மதுமத வஸ்தன் சங்கம் என்ன மர்மத்தில் வாகிதா, இப்போ சாதாரணமாக உதவு செய்யப்படுது, வாயு குடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, நாசிக்கு தண்ணி செலுத்துறது ஒன்று இருக்குது, இதில் பல முறைகள் இருக்குது. ஒரு தடவை தண்ணீரை எடுத்து வாயு குடிக்கிறோம், இன்னொரு தடவை தண்ணீர் எடுத்து நாசிக்கு தண்ணி செலுத்துகிறோம், ஒரே தண்ணி ஒரே அளவில் தண்ணீர் எடுத்து ஒரே அளவில் எடுத்து நீங்கள் செய்யலாம் செய்யலாம்ல, வாயு குடித்து நாசிக்கு தண்ணி எடுத்து செய்யலாம் அப்படின்னு செய்யலாம். அது அந்த வருது மண் மதுமத கழுவினார்கள். அதற்கு பிறகு அவர்கள் ரெண்டு கையையும் கழுவிட்டு மதுமத வஸ்தன் சக்க கழுகினார்கள், அல்லது வாய்ப்பு படித்தார்கள், நாசிக்கு தண்ணி செலுத்தினார்கள், என் கப்பத்தில் வாங்கினார், ஒரே அங்கல் ஒரே அழில தண்ணீரை எடுத்து ரெண்டையும் செய்தார்கள். இப்போ பழகலாளிக்க சராசரி மூணு முறை இப்படி வாய்ப்பு படித்து இப்படி தண்ணி சொல்லிட்டார். எதையும் இரண்டு மிருஃபம் கைனி, அதாவது ரெண்டு கையையும் மிருஃபம் கை வரைக்கும் இரண்டு முட்டுக்கை வரைக்கும் கழுகினார்கள். மரத்தை நீ மரத்தை ரெண்டு முறை கழுவினார்கள். மா அக்பல உமா அதுபர, தலைக்கு தலையை தடவினார்கள். மா அக்பல உமா அதுபர, அதாவது முன்னோக்கியும் பின்னோக்கியும், ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னோக்கியும் பின்னோக்கியும் வசூல் செய்தார்கள். ரெண்டு காலையும் கரண்டை வரை கழுவினார்கள். சும்ம காலை இப்படியெல்லாம் உதவு செய்து விட்டு சும்ம காலை சொன்னார்கள். ஆக்கதா உது ரசூல் இல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படித்தான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது இருந்தது என்று சொன்னார். அப்போ தனித்தனியாக அள்ளி வாய்ப்பு குடிக்கிறது, தனித்தனியாக அள்ளி நாசிக்கு தண்ணி செலுத்துவதும் ஒரு முறை, இன்னொன்று ஒரே அள்ளே தண்ணீரை எடுத்து வாய்ப்பு குடித்து அதே தண்ணீரை கூட என்ன செய்யறது, நாசிக்கு தண்ணி செலுத்துவது, ரெண்டுமே கூடும் என்பது அதே விரிவாக சொல்லப்பட்ட விஷயம். அடுத்து 42வது பாடத்துல பாபு மசகர் ரகசி மர்ரா, மேல சொன்னது தலையை தடவுறது, தலையை ஃபுல்லா தடவணுமா கொஞ்சத்தை தடவணுமா அப்படிங்கிறத பத்தி பேசணும் இல்லையா. தலையை ஃபுல்லா தடவுறது சுண்ணத்து, கொஞ்ச தடவுறது என்னது பாருங்கன்னு சொன்னோம். இங்க இந்த பாபுல சொல்றாங்க தலையை மசகு செய்யறது ஒரு தடவையா மூணு தடவை,
பொதுவாக முகத்தை மூணு தடவை வசூலித்து கழுவுறது சுண்ணத்து இருக்கு, கையை மூணு தடவை கழுவுறது சுண்ணத்து இருக்கு இல்லையா? அதே மாதிரி தலையை வசூலித்து இருந்து ஒரு தடவை வசூலித்து இருந்து சுண்ணத்தா, மூணு தடவை வசூலித்து இருந்து சுண்ணத்தா? சாமி முதலாவில் மூணு தடவை வசூலித்து இருந்து சுண்ணத்து, அணை முதலாவில் ஒரு தடவை தான் வசூலித்து இருந்து சுண்ணத்து, மூணு தடவை செய்யறது இல்லை, ஒரு தடவை ஃபுல்லாக செய்துட்டு போதும் என்ன சுண்ணத்து இல்லை. ஆனால் சாமி முதலாவில் மூணு தடவை என்ன செய்யணும்? நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ சாவி முதலாவில் உள்ளவங்க என்ன செய்யறதுன்னா, கொஞ்சம் மசூச்சி தான் போதும்னு சொல்லிட்டு தொப்பி எப்படி கலட்டுறது, தொப்பி லேசாக வச்சுட்டு அப்படின்னு போயிருந்தாங்கல்ல. அப்போ அந்த மாதிரியான ஆசாமிகளுக்கு மூணு தடவை மசூச்சிக்கிறது நல்லது, ஓரளவு கன்ஃபார்மாக தண்ணி விஷயம் எடுத்துட்டு போகணும். ஆனால் அப்படி செய்யக்கூடாது, என்ன செய்யணும், தொப்பியெல்லாம் கரட்டி தலையை ஓரளவுக்கு முழுமையான செய்யணும். குழந்தைபட்சம் இந்த வகை இதை செய்யணும், அதை தொப்பி ஃபுல்லாக கலந்து ஃபுல்லாக மசூச்சி செய்யணும், சொன்னது தான். ஆனால் நம்ம அதை கவனிக்கணும். அப்படி லேசாக தடவு தடவுனால் போதும் இருக்கிறதுனால மூணு தடவை கடவுள் மூணு தடவை மசூதி செய்யும் பொழுது கொஞ்சம் நன்றாக தண்ணீர் படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? அந்த அடிப்படையில் சாபி முதலாவில் மூன்று தடவை மசூதி செய்யறது சொன்னது. உஸ்மான் பின் அஃபான் அவர்களும் ஒதுவருடைய ராவி என்ற ஒரு ஆள், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒதுவுடைய அறிவிப்பாளர்கள் அப்துல்லா என்று செய்த ஒரு அறிவிப்பாளர், அதே மாதிரி உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு அறிவிப்பாளர். உஸ்மான் பின் அஃபான் அவர்களுடைய அறிவிப்பில், அதே மாதிரி அப்துல்லாஹி இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பில் வரக்கூடிய செய்திகள் அதி சரியான ஹதீஸ் என்ற அதிகமான ஹதீஸ்கள் எப்படி தான் வருதுன்னா, சிறதா அரசன ஒரு தடவை மசூதி செய்தார்கள் செய்து வரும், மூணு தடவை மசூதி செய்தார்கள் செய்த வரல. ஆனால் சில ரிவாயத்திலிருந்த மட்டும் சரதாரை சென்ற மூணு தடவை மசூதி செய்தாங்க என்ன செய்தது வந்திருக்கிறது. பொதுவாக தவல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாசன் சலாசன் என்று பொதுவான அறிவு வந்திருக்கு, சரதாரை சென்ற மூணு தடவை உதவி செய்தாங்க அப்படின்னு. அப்போ அந்த மூணு தடவை என்று வருகிற பொழுது கழுவுவதையும் எடுத்துக்கொண்டோம், தடவுவதையும் எடுத்துக்கொண்டோம் என்பது. தடையை மசூதி செய்தல் என்று வருகிற பொழுது பெரும்பாலும் இப்படி மசூதி செய்ததுனால ஃபுல்லாக மசூதி செய்ததுனால அங்கே மூணு தடவை மசூதி செய்ய வேண்டிய தேவை வராது. ரெண்டு தடவை ஒரு தடவை இந்த பக்கம் ஒரு தடவை அந்த பக்கம் அப்படிதான் செய்வாங்க. அப்படி கொஞ்சமாக மசூதி செய்யும் பொழுது தாப்பா கட்டி இருக்கும் பொழுது வேலை செய்ய வேண்டும், கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக ஒன்றுக்கு மேற்பட்ட முறை மசூதி செய்வது அது பேணுதலாக இருக்கிறது என்பதையும் இங்கே நான் கவனிக்க வேண்டும். ஹதீஸில் ஏற்கனவே வந்த ஹதீஸ் தான், பெருமானா சல்லா செல்லம் எப்படி உதவி செய்தார்கள் அப்படிங்கிறத அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காட்டுகிறார்கள். பத்த வல்லஹலவும் ஃபகஃபாலா எதைனி, கரங்களிலே தண்ணீரை ஊற்றி ஃபஹசலஹுமா சலாசன், மூன்று முறை கையை கழுவினார்கள். சும்ம பிறகு அதுகர எதோவில் இனாயி, தனது கையை பாத்திரத்திலே நுழைத்து இப்போ மதுமத வஸ்தன் சங்க வாய்ப்பு பிடித்தார்கள், நாசிக்கு தண்ணி செலுத்தினார்கள், வஸ்தன் சல செலுத்தினான தண்ணீரை கீழே இறக்கினார்கள். சராசம் பின் சராசை வரப்பாக்கும் பின் மாயும், ஒவ்வொன்றையும் மூணு தடவை செய்தாங்க, மூணு அண்ணன் வேறு சொன்ன ஒரே அண்ணன்லையும் ரெண்டையும் செய்தாங்க. இங்கே அப்படி இல்லை, மதுமத வாய்ப்பு அப்படிங்கிறது மூணு தடவை தனியாக தண்ணி தனித்தனியாக எடுத்தாங்க, நாசிக்கு தண்ணி செலுத்துறது, நாசி தண்ணீரை இறக்கிறது, இதையும் தனித்தனியாக தண்ணீரை எடுத்து நாசிக்கு தண்ணீரை செலுத்தி அதை சுத்தம் செய்து பிரிச்சு செய்தார்கள். சும்மா அதுகர எதோவில் இனாயி, பாத்திரத்தில் கையை உடைத்து வகசல வஜாவும் சராசன், முகத்தை மூன்று முறை கழுகினார். சும்மா அதுகர எதோவில் இனாயி, பிறகு பாத்திரத்தில் தண்ணீரை உடைத்து வகசல எதையிலிருந்து முத்தையினை உட்டுக்கை வரைக்கும் கழுகினார்கள் ரெண்டு தடவை ரெண்டு தடவை. சும்மா அதுகர எதோவில் இனாயி, கையை பாத்திரத்திலே நுழைத்து மசாபி ரசியை தலையை தடவினார்கள். இப்போ அக்பரபி எதையி அக்பரபிமா ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு கையை முன்னோக்கி சென்று பின்னோக்கி அதை கொண்டு வந்து சும்மா அதுகர எதோவில் இனாயி, பிறகு பாத்திரத்தில் தண்ணீரை கையை விட்டு தண்ணீரை எடுத்து பசல நெஞ்சிலேயே ரெண்டு கரத்தையும் கழுகினார்கள். மேலவுடைய ரிவாயத்தில் தலையை மசூதி செய்தார்கள் என்றுதான் வருது. ஆனால் இன்னொரு ரிவாயத்தில் மசா ரசவும் மரத்தன் தலையை ஒரு தடவை மசூதி செய்தார்கள். அப்போ அது சரதான அளவு, மூணு தடவை செய்வது சுண்ணத் என்பது விரிவான அளவு. ஐந்து ஒரு தடவை செய்வது தான் பருவம் மட்டுமல்ல சுண்ணத்தும் அதுதான், மூன்று முறை செய்வது சுண்ணத்தும் அல்ல என்பதையும் நாம் அடங்கிக் கொள்ள வேண்டும்.
கண்மணி நாயகிதாசன் எப்படி உதவு செய்தார்களோ அப்படி உதவு செய்து, எப்படி தொழுதார்களோ அப்படி தொழுது, அல்லாவுடைய பேரர்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த நம்மளுக்கு தோப்பி செய்வாங்க. Allah.